அனைவருக்கும் வணக்கம், ஆசீர்வாதங்கள். உண்மைதான், நம்ம வந்து தடம் புரண்டுட்டோம். தடம் புரண்டு மனிதனாக, புத்தியாக, மனமாக மலிந்து நலிந்து அல்லல் பட்டு கொண்டு எப்பப்பாறு இரட்டைகள், உணர்ச்சிகளில் இரட்டைகள், எண்ணங்களில் இரட்டைகள். பண்ணலாமா வேண்டாமா, கிடைக்குமா கிடைக்காதா, முடியுமா முடியாதா, ஜெயிப்பேனா மாட்டேனா அப்படின்னு ஒரே ஒரு உடம்பு, உடம்புக்குள்ள உள்ளுக்குள்ள ரெண்டு ரெண்டு பாம் மாதிரி. ஒன்று வந்து முடியுமா முடியாதா, ரெண்டு பாம். எது 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 வெடிச்சாலும் இவங்காலி. ஜஸ்ட் ஒரு காமன் சென்ஸ், அதே மனத்தை வச்சு உணர வேண்டியதுதான். இப்படி எப்படி ரெண்டு இருக்க முடியும்? ஒரு உடம்பா பாவிக்க வைக்கிற நான்ல ரெண்டு உணர்ச்சிகள் எப்படி இருக்க முடியும்? ஒன்னு நானே வந்து இரட்டை உணர்ச்சிகளால செய்யப்பட்டதா புனையப்பட்டதா இருக்கும். அது மேல உலகத்து விஷயங்கள் வந்து எண்ணங்களா இரட்டை இரட்டைகளா வந்துட்டு போயிட்டு இருக்கும். எண்ணங்கள் கூட அப்புறம், உணர்ச்சிகள்ல ஒரு தனி இருப்பு நான் பாவம் பிரபஞ்சத்தை உற்பத்தி செஞ்சுக்கிட்டு இருக்கு. விழிப்பு நிலையை கடந்து ஒரு பிரபஞ்சம் இல்லை, ஆழ்ந்த உறக்கத்தில் பிரபஞ்சமும் இல்லை, நானும் இல்லை, தனி இருப்பும் இல்லை, எல்லாம் மெய்ப்பொருள் பரம்பொருள். இறந்தவனும் இல்லை, அதனால் உடல் இல்லாதவனும் இல்லை. தூக்கத்துல இல்லாம போறதில்லை, உடனே கன்க்ளூஷன் வந்து இல்லாம போறதில்லை. இருப்பு நமது சுரூபம், உணர்ச்சி இருப்பு அன்று. அங்க முடிஞ்சிடுது, சிம்பிளோ சிம்பிள். ரொம்ப கடந்து எங்கேயோ வழியை கோட்டை விட்டுட்டு பல ஆயிரம் மைல்கள் வந்ததுனால, 100 கோடி ஜென்மங்கள் வந்ததுனால குருவானவர் வந்து வழி காண்பிச்சு உள்ள போ, ஜஸ்ட் உள்ள போ, நீ எப்படி போனாலும் உள்ள போ. உள்ள ஒருமையில போய் முடியும், அங்க உள்ள ஒன்றும் இருக்காது. அது பேரறிப்பு, பேரறிவு, பேரும். இங்க எதுவா இருந்தாலும் அது நீ வந்து கோட்டை விட்ட இடம், கோட்டை விட்டுட்டு இங்க பிரம்ம பிடிச்சு நிக்கிற உடம்புல, உடம்புல பிரம்ம பிடிச்சு நிக்கிறோம். இந்த சைடு உணர்வே கிடையாது, உடம்பு சம்பந்தப்பட்டது கிடையாது. இதுதான் வந்து அடிப்படை. அதனாலேயே இங்க வந்து உலகத்திற்கே செய்யப்படணும். ஒவ்வொரு குடும்பமும் எடுத்துக்கொண்டதானால் அதை விட ஒரு மகிமை எதிர்க்கா இருக்கு. அதுவும் முக்கியமா குடும்பத்துல பெரியவர்கள் இதை எடுத்துக்கொண்டு குழந்தைகளுக்கு பக்குவமாக சிம்பிள் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது, பெரிய ஆராய்ச்சி கிடைச்சி ஒண்ணும் கிடையாது. என்ன உணர்ச்சியா இருந்தாலும், உங்க குழந்தை பேர் கண்ணன்னு இருக்கு வச்சுருந்தோம், டே கண்ணா, உள்ளுக்குள்ள ஆக்சுவலா ஒண்ணும் இல்லடா, கண்ணன்னு ஒண்ணு. உன்னை பேருக்கு கூப்பிடுறோம், நீ என்ன அப்பான்னு பேரு கூப்பிடுற, அம்மானு பேரு கூப்பிடுற, உள்ளுக்குள்ள ஒன்றும் இல்லை. அது எதுவா இருந்தாலும் அதை ரொம்ப பேசிக்காத, உணர்ச்சி மயமா செய்து கொள்ளாதே, புனைந்து கொள்ளாதே. இதுதான் உள்ள கடக்கிற விதம். நான் அதை பண்ணிக்கிட்டே இருக்கேன், நீயும் பண், அவ்வளவுதான். இவ்வளவே மொத்தம் ஆன்மீகம் வந்து இவ்வளவுதான். படிப்படியாக அது சிரத்தை ஏற்பட்டு அப்பா செய்கின்றார், அம்மா செய்கின்றா, அக்காள் செய்கின்றாள், அண்ணன் செய்கின்றான் அப்படின்னுட்டு அது அதுக்கு இந்த சூழல் வந்து ஏற்படுத்தும். அடுத்து வர சந்ததிகள், இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைத்து மக்களும் யாரையும் விட்டு வைக்கக்கூடாது. எல்லாருடைய மதம், ஜாதி, இனம், குலம், நிறம், பாஷை, படிப்பறிவு, படிப்பறிவின்மை, நாடு முன்னேறிக்கு முன்னேறலை, எல்லாம் எதுவுமே வேண்டாங்க. ஆப்பிரிக்காவில் போய் எடுக்கலாம்,
ஆப்பிரிக்கா பாஷா தெரிஞ்சிருந்ததுன்னா அந்த ஆதிக்குடியின மக்கள் யாராவது இருந்தாங்கன்னா நாங்க போய் எடுக்கலாம். எல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் கணிக்கணும், நீங்க சர்வசகஜமா எடுத்து சொல்லணும். உள்ள ஒண்ணும் இல்லப்பா, உள்ள நானுன்னு ஒண்ணும் கிடையாதுப்பா. ஆழ்தருக்கத்துல இருக்கிற மௌனம் இப்போ இருந்துகிட்டு இருக்கு, அந்த அச்சலம் இப்போ இருந்துகிட்டு இருக்கு. அது ஒரு பெரிய உணர்வு. அதுல பலப்பட்ட கண்ணாடி போல நீ கண்ணனாக தெரிகின்றாய், நான் உனது தகப்பனாக தெரிகின்றேன், உன் அம்மாள் உனக்கு தாயாக தெரிகின்றாய், அவளுக்கும் நீ அப்படித்தான் தெரிகிற, எனக்கும் நீ வந்து வெளியில இருக்க மாதிரி தெரிகிற. ஆனா எல்லாருமே அங்கு பிரதிபலிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம். அதாவது அவரவர்கள் மனத்திற்குள்ளேயே பிரதிபலிப்புகள் வேற, அது உலகத்துல உண்மையாக்கி கொண்டிருக்கின்றோம். இவ்வளவே பா உலகம். இலக்க சொல்லிடணும், உள்ள வந்து எண்ணம் உணர்ச்சியை கடக்கிறது, நான் இல்லைன்னு சொல்லிடுறது. அதனால கடக்கிறதுன்ற ஒரு ப்ராசஸ் கூட கிடையாது. அவைகளுடைய இன்மையை உணர்றது நான் வந்து ஒண்ணு உணர்ச்சி மயமான எண்ணமா இருக்கு, அவ்வளவுதான். உடம்பா நினைச்சுக்குது, அந்த இடத்துலயும் அதுக்கு உண்மை இல்லை அப்படின்றத நேரடியா உணர்த்துறது. அங்கேயே சொரூபம், எங்கேயோ இல்லை சொரூபம். ஒரு ஒரு வாரம் பண்ணுங்கோ, 10 நாள் பண்ணுங்கோ, அப்படி எதுவுமே கிடையாது. உடனடி உடனடி உருவமற்ற ஒரு மௌனம், ஒலியற்ற மௌனம், இருப்பற்ற தனி இருப்பற்ற ஒரு மௌனம், தனி இருப்பு, தனி உணர்வு, தனி அறிவு, தனி முழுமை. ஆனால் அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து இதனுடைய இது, இதனுடைய தன்மை. இப்போ வந்து நேரடியாக கேள்வி பதில்களுக்கு போயிடுவோம். முதலில் வந்து கவிதா ராமசாமி அவர்கள், பாண்டிச்சேரி அவர்களிடம் ஒரு கேள்வி. வணக்கம் குருஜி, குருவின் பற்பாதங்களை வணங்குகிறேன். உணர்ச்சி எழும்போது உள்பார்வையில் நானும் விழுகின்றது, பிரபஞ்ச மனமும் விழுந்து விடுகின்றது, நான் விழுந்து அமைதி சித்திக்கின்றது, பிரபஞ்ச மனமும் விழுகின்றது என்பதற்கான விளக்கத்தை தாருங்கள். நான் விழுந்து அமைதி சித்திக்கின்றது, பிரபஞ்ச மனம் விழுகின்றது என்பதற்கான விளக்கத்தை தாருங்கள். ஐயா, தங்களை நேரில் தரிசித்த பின்பே உண்மையான நானே உணர முடிகிறது. புத்தியாலோ மனத்தாலோ அன்றி குருவின் நேரடி தரிசனத்தால் மட்டுமே உணர முடிகிறது. உள்ளே கடக்க குருவை சரணடைகிறேன். கவிதா ராமசாமி இவர்கள் வந்திருந்தாங்க ஒரு 10 நாள் முன்னாடி. இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, உணர்ச்சி எழும்போது உள்பார்வையில் நானும் விழுகின்றது. உணர்ச்சி எழும்பொழுதே பார்க்கின்றார்கள், தனக்குள் ஒரு உணர்ச்சி எழும்பொழுதே அந்த உணர்ச்சியை நேரடியாக பார்க்கும் பொழுது இல்லை. ஆக்சுவலா நீங்க உள்ள ஒரு உணர்ச்சியில மாட்டிக்கிட்டீங்கன்னா, உணர்ச்சி மயமா இருந்தீங்கன்னா என்ன ஆவாவதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வெளியில கண்ணே வந்து இருட்டாயிடும். நீங்க உள்ளுக்குள்ள இருக்கும்போது வெளியில இருக்க முடியாது, வெளியில இருக்கும்போது உள்ள இருக்க மாட்டீங்க. வெளின்றது என்ன, அதை தான் உலகம்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு இருக்கீங்க, இந்த சாதகம் டகால்னு ஞாபகம் வரும். ஏதோ பஸ் ஸ்டாண்ட்ல நீங்க நின்றுக்கிட்டு இப்ப பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா ஒரு வருஷம் முன்னாடி ஞாபகம் வருது, அதே பஸ் ஸ்டாண்ட்ல யாரையோ உங்க நெடுநாளே நண்பரை நீங்க சந்திச்ச ஞாபகம் வருது. அந்த ஞாபகத்துக்கு மனம் அங்க போகும் பொழுதே வந்து புற உலகத்துல பஸ் ஸ்டாண்ட் மறைஞ்சிடும். உங்க உடம்பு உங்களுக்கு தெரியாது, பஸ்ஸுக்கோசரம் வெயிட் பண்றதுன்றதெல்லாம் மறந்து போயிடும். அப்படியே ஐக்கியமாயிடும். தேச காலத்துல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அதே பஸ் ஸ்டாண்ட்ல திடீர்னு நெடுநாள் சந்திக்காத ஒரு நண்பரை நீங்க சந்திச்ச அந்த காட்சி நினைவுக்கு வரும்பொழுது உணர்ச்சி மயமாக, உணர்ச்சி மயம்ன்றது காட்சி மயம், எண்ண மயம்ன்றது அது சம்பந்தப்பட்ட குறிப்பிட்ட ரெஃபரன்ஸ் ரன்னிங் கமெண்ட்ரி கொடுக்குற மாதிரி ஒரு கூடவே பேச்சு இருக்கும். அது வந்து எண்ண ஓட்டங்கள்.
எப்படி வந்து கிரிக்கெட்டை வந்து ஒரு சைடு நிஜமான கிரிக்கெட் நடந்துட்டு இருக்கும் அதை போட்டு அதை பற்றிய வர்ணனை அந்த பால் பவுல் பண்ண விதத்தை அந்த பேட்ஸ்மேன் அதை இது பண்ணுற விதத்தை ஃபேஸ் பண்ணுற விதத்தை அவர் அடித்த ஷார்ட்டை பற்றி அது எவ்வளோ ஸ்பீடில் வந்தது எவ்வளோ ஹைட்டு போச்சு எப்படி வந்தது எந்த மிடானுக்கு போச்சா மிட் ஆஃபுக்கு போச்சா அப்படின்ட்டு லாங்கானுக்கு போச்சா லாங் ஆஃபுக்கு போச்சா அப்படி இப்படின்னு விதவிதமான வர்ணனைகள் அத்தனையும் அது சேர்ந்து வரா போல நமக்குள்ள ஓயாமல் படம் ஓடிக்கிட்டே இருக்கு படம் ஓடிக்கிட்டு இருக்குதுனாலே அது வந்து பெரிய ஏதோ ஒரு அறிவு சம்பந்தப்பட்ட விஷயம் தத்ரூபமாக வெளியில் ஷூட் பண்ணப்பட்ட படத்தை எடுத்துக்கொண்டு வந்து திரையில் போடுகின்றார்கள் தியேட்டரில் போடுகின்றார்கள் எப்பவோ எடுக்கப்பட்டது ஆனாலும் தத்ரூபமான படம் புது படம் புது கதை புது தீம் என்னன்னு கூட தெரியாது நீங்க அப்படியே பாக்குறீங்க ஆக்சுவலா வந்து அப்பேற்பட்ட ஒரு மாயாஜெல்லாம் நம்ம கிட்டே நடந்துகிட்டு இருக்குது இப்ப கவிதா ராமசாமி அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் நான் வந்து உள்ள வந்து உணர்ச்சியை பார்க்கும் பொழுதே வந்து விழுந்துடு அப்படின்னா என்ன அர்த்தம் அதே பஸ் ஸ்டாண்டில் அந்த ஞாபகம் வரும்பொழுதே ஸ்விஃப்டாக இவங்க இருக்காங்க சதா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது பஸ் ஸ்டாண்டாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் சமயக்கட்டாக இருக்கட்டும் எங்கேயாவது ஒரு பிக்னிக் போன இடத்துல காட்டு இரவு வேலையாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் இந்த பார்வை விட்டு விலகாது அப்போ ஆக்சுவலாக அந்நியத்திலேயே போய் மாட்டிக்க மாட்டோம் ஒரு உணர்ச்சி வந்து அந்நியம் பழையது அது பயங்கரமான அந்நியம் இப்போ பஸ் ஸ்டாண்டாவது உண்மை அந்த ஈவினிங் காட்டில் நிற்கிற உடம்போடு நீங்கள் நின்றுக்கிட்டு ஏன்னா சும்மா இருந்து பழகினவங்களால தான் பியூரா இருக்க முடியும் உள்ளுலேயும் உத்தரவு இல்லாம வெளி என்னவோ அதுக்கு அந்த இடத்துல ஒரு சாட்சி மாதிரி அதே உடல் வந்து இப்ப ஆன்மாவா மாறிடும் உள்ள ஒண்ணும் இல்லைன்னா என்ன அர்த்தம் ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல உள்ள ஒண்ணும் இல்லாம நான் நிக்கிறேன்னா அர்த்தம் வெறும் சிம்பிள் வெயிட்டிங் வித்தவுட் ஏ பர்சன் ஹூ இஸ் ரியலி வெயிட்டிங் வித்தவுட் ஏ வெயிட்டர் He is waiting for the bus, she is waiting for the bus-ன்றதே கிடையாது. அப்படியே ஆன்ம பொருள் தவிர்த்து வேற ஒண்ணுமே இல்லை உள்ள பேச்சும் இல்லை வெளியில சும்மா சோழா காட்டு பொம்மை உடம்பு நிக்குது இது வந்து பியூரா ஆன்ம சாதகம் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு வெயிட்டிங்ல கூட பண்றது உள்ள கடந்து இருக்கிறவங்களாம் இது சர்வசாதாரணமா முடியும் அப்படியே இருக்கிறவங்க ஒரு ஜனாதிபதியாகவும் இருந்து வேலை பண்ணலாம் ஒரு பிசினஸ் மேனாகவும் இருந்து சக்கரம் போல சுத்தலாம் ஏன்னா உள்ள ஒன்றும் இல்லைன்னா வெயிட்லெஸ் நீங்கள் ஒரு குழந்தைக்கு சமானம் குழந்தை கூட வந்து ஏதோ விளையாடுறோன்னு இது இருக்கும் அது கூட இருக்காது நம்ம அவ்வளோ அளவுக்கு மெர்ஜாயிடும் இந்த விளையாட்டு எந்த விளையாட்டு சும்மா இரு விளையாட்டு ஆனந்தம் எல்லா உணர்ச்சிகளையும் கிடக்கு ஐயோ கொஞ்சம் நல்லா இருக்கே இந்த உணர்ச்சி ஒரு லவருக்கு ஒரு பையன் வந்து வெயிட் பண்ணுறான்னா அதுக்கோசரம் வந்து நேத்திக்கு சம்பவம் நேத்திக்கு சம்பவத்தில் வந்த ஒரு கிளுகிழுப்பு அதெல்லாம் தனியாக என்டர்டெயின் பண்ணவே மாட்டான் அந்த விவேகம் கொண்டவர்கள் இவைகள் எல்லாம் பொய் என்ற விவேகம் அதாவது பொய் உணர்ச்சிகள் பொய் உடல் பொய் உலகம் ஆனாலும் வந்து அந்த வயதுக்கு தகுந்த காதலை அமனும் செய்கின்றான் ஸ்ரீராமர் வந்து ஆன்மஞானம் அடைஞ்சிட்டார் 16 வயசுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறார் காதல் ஒரே ஒரு பார்வை அவ்வளவுதான் முழுமையான காதல் காலங்களை கிடந்த அந்த ஒரு அந்த அந்த இது போல அவங்களுக்கு வந்து உணர்வு தொடுகிறது அதனாலதான் இலக்கியங்கள் பாடி பாடி கழிக்கின்றன ராமாயணத்தையும் முக்கியமா ராமாயணம் அத போல இங்க வந்து அந்த அந்த உள்ள ஒரு உணர்ச்சியும் மற்ற ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல எழல எழும்படியான ஒரு சூழலையே இல்லை அற்று போய்விட்டது அது நான் பாவம் இறக்க இறக்க உங்களுக்கு தெரிந்துவிடும் உணர்ச்சியே எழலைன்னா அதுக்கப்புறம் தான் எண்ணம் உங்களுக்கும் ஒரு 5 வயது குழந்தைக்கும் ஒரு வித்தியாசம் இல்லை ஆனால் உங்களுக்கு தெரியும் நான் பாவம் இல்லாமல் இருக்கிறீர்கள் அதற்கு நான் பாவமும் தெரியாது அதை அழிப்பதும் தெரியாது உடம்பாவே நிற்கும் அது
உடம்புன்றது தாமச குணம். 5 வயது குழந்தை வந்து அதுக்கு ஏதோ ஒரு பெயரை வச்சு அது நின்றுகிட்டு இருக்கும். அவ்வளவுதான். ஏ கண்ணே நீ என்ன இங்க வந்து தனியா நிக்கிறேன்னு கூப்பிடுவாங்க. அப்ப அது நிக்கிறத வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கு உடம்பா. இங்க வந்து உடம்ப கடந்துடும். நானை கடக்கிறதுனாலே நேரத்தும் உணர்ச்சியை கடக்கிறதுனாலே நான் இல்லாம போயிடுது. அப்ப வந்து பியூர் வெயிட்டிங், பியூர் ஒர்க்கிங், பியூர் ஸ்பீக்கிங், பியூர் ஸ்லீப்பிங், பியூர் டீச்சிங். நீங்க அப்ப ஒரு டீச்சரா இருந்தீங்கன்னா யூ ஆர் த பெஸ்ட் டீச்சர். நீங்க அப்ப ஒரு விஞ்ஞானி இருந்தீங்கன்னா நீ யூ ஆர் த பெஸ்ட் சயின்டிஸ்ட். Because you know what is your real you. எண்ணத்தையும் உணர்ச்சியும் கடந்து நானும் அற்று வெறும் சோழ காட்டு போமை போல, ஆனா அந்தந்த வேலைகளில் நீங்க இருக்கும் பொழுது யூ ஆர் த பெஸ்ட். யூ மே ஆஸ்கிரைப் திஸ் ஃபேக்கல்டி டு எனி கைண்ட் ஆஃப் யுவர் ப்ரொஃபஷன் ஆர் ஒர்க். எதுல நீங்க ஈடுபட்டீங்கன்னா அதுல பூரண திருப்தி ஆனந்தம், அந்த ஆனந்தத்தை வர்ணிக்க முடியாது. காதலியை பார்த்த சந்தோஷம் காதலனுக்கு கிடைக்கிறது தான் ஆனந்தம் கிடையாது. காதலனை பார்த்த சந்தோஷம் காதலி கிடைக்கிற ஆனந்தம் கிடையாது. குழந்தையை கொஞ்சுகின்ற தாயினுடைய ஆனந்தம் கிடையாது. குழந்தை தாயை பார்த்த அந்த அகமகிழ்வு கிடையாது. இப்படிலாம் குறிப்பிட்டதே கிடையாது. இவைகளெல்லாம் நானின் டியூவாலிட்டிஸ். ரியல் டேஸ்ட், ரியல் ஃப்ளேவர், த ரியல் பிளஸ் அப்படின்னா என்ன? தானின் சொரூபத்தில் இருக்கிறது தான். அது சும்மா உட்கரணுன்ற அவசியமே கிடையாது. அதில் நானின் எந்த கலப்பும் கிடையாது. ஐயோ இந்த எங்க என்ன இது, சின்ன விடாய் போச்சு, பணம் நிறைய வரலையே, இந்த கம்ப்ளைண்ட்ஸும் எதுவும் கிடையாது. எல்லாம் உடல் சார்ந்தவைகள். எனி சார்ட் ஆஃப் கம்ப்ளைண்ட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் வித் த பாடி. பிகாஸ் வி ஐடென்டிஃபை அவர் செல்ஸ், வி த ஃபீலிங் இஸ் ஐடென்டிஃபைட் வித் த பாடி, தேர் பை இட் கிவ்ஸ் அரோசல் டு தீஸ் கைண்ட் ஆஃப் ஃபீலிங்ஸ். நோ, இந்த தடவை தீபாவளிக்கு நம்மளுக்கு பணம் இல்லை, கஷ்டம், எதுவுமே கிடையாது. ஸோ இவங்க என்ன சொல்றாங்க, நான் விழுந்தெடுத்து ஐ எம் ஏபிள் டு ரியலைஸ் த ஃபேக்ட் த மூமெண்ட் த நான் இஸ் நான் ஹேஸ் ஃபாலன். விழுந்தவுடனே உணர்ச்சி எழும்போது உள்பார்வையில் நானும் விழுகின்றது, பிரபஞ்ச மனமும் விழுகின்றது. இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, பிரபஞ்ச மனம்ன்றது என்ன? அதேதான். பிரபஞ்சத்துல நீங்க ஏதோ வந்து ஒரு தொழில் புரிபவர், ஒரு சமயக்கட்டுல உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சமயக்கட்டுன்றது பெருசா இருக்காது, உங்களுடைய ஆன்ம இருப்பு தான் அங்க இருக்கும். ஆனா அந்த மினிமம் கதாபாத்திரத்துக்குண்டான ஒரு கர்மா இருக்கு பார்த்தீங்களா, பாலை காய்த்து காய்ச்சி கொண்டிருக்கின்றீர்கள், துணியை துவைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள், சமையல் செய்து கொண்டிருக்கின்றீர்கள், வாக்கிங் நடந்து கொண்டிருக்கின்றீர்கள், எங்கேயோ பார்க்குக்கு போயிட்டு மினிமம் இருக்கும். மினிமம் என்ன? அந்த உடம்பு அது நடந்து கொண்டிருக்கின்றது, அந்த கண்கள் பால் பொங்குவதை பார்த்து கொண்டிருக்கின்றது, பால் இன்னும் காயாததை பார்த்து கொண்டிருக்கின்றது, சமையல் செய்து கொண்டிருப்பதுடன் ஒருவராக அந்த ஒருவர் கூட இல்லாமல் பூரணத்துவத்துடன், பூரணத்துவமே கை வேலைகளாகும், கண்களுடைய வேலைகளாகும், எல்லாவற்றினுடைய வேலைகளும் நடந்திருக்குது. ஆள் இல்லை, நான் பாவம் இல்லை. ஆக்சுவலா புறமும் விழுந்து கிடக்கின்றது. அதை வந்து அவங்களுக்கு வந்து விளங்கிக்க தெரியாதனால இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. பிரபஞ்ச மனம் விழுகின்றது என்பதற்கான விளக்கத்தை தாருங்கள். இதுக்கு ஒரு படம் போட்டு இருந்தேன், இதை பார்த்தலாம்.
இந்த ஒரே ஒரு முகம் போல கொடுத்துருக்கேன். ஒருவர் ஒருவருடைய கண் பார்வை மூலமாக உலக காட்சிகள் பார்க்கப்படுகின்றது. எதற்கு வந்து ஒரு குளோப் போட்டிருக்கேன், நான் எர்த்த வந்து முன்னாடி போட்டிருக்கேன். ஸோ இவருடைய கண்கள் மூலமாக உலக அளவாக மனத்திலிருந்து நான் பாவத்திலிருந்து உணர்ச்சி மயமான சூரிய உதயத்தை அவர் பார்க்கிறாருன்னு வச்சுக்கோங்க. காலை சூரிய உதயம் பார்க்கின்றார்னு வச்சுருந்தோம். எல்லா மனக்கற்பனை தான் வந்து வெளியில் நீடுகின்றதே தவிர அங்க வந்து ஒரு உண்மையான சூரியனே இல்லை. உங்க உடம்பும் இல்லை. இந்த நபரை போட்டிருக்கேன் பாத்தீங்களா, இந்த ரைட் சைட்ல இந்த நபர். இந்த நபர் வந்து அவருடைய மனக்கற்பனையில் அவர் சூரிய உதயத்தை பார்ப்பதாக நினைக்க வைப்பது விழிப்பு நிலை. இந்த மனிதர் இந்த மனிதனுடைய பார்வை மன மூலமாக பிரபஞ்சமாக விரிகின்றது. உலக ஒலிகள் அத்தனையும் மன மூலமாக வெளியில் இருந்து கேட்பவைகள் போல இவர் மனத்திற்கு காதுகள் மூலமாக கேட்கப்படுகின்றது. கண்கள் மூலமாக ஒளி அலைகள் பார்க்கப்படுகின்றது, காட்சிகள் பார்க்கப்படுகின்றது. அதே போல முகருதல், அதே போல சுவைத்தல், அதே போல தொடுகை உணர்ச்சி. தனி மனம் போல ஒரு மனம் வந்து அந்த உடலளவாக நான் பாவத்தினுடைய உணர்ச்சி எண்ணங்களாக ஒரு சேர ஒரே செகண்ட் ஒன் இன்ஸ்டன்ட் கிரியேஷன். அவ்வளவுதான். இன்ஸ்டன்ட் கிரியேஷன் இஸ் த வேர்ல்ட். இன்ஸ்டன்ட் கிரியேஷன் இஸ் த செப்பரேட் இண்டிவிஜுவல். இன்ஸ்டன்ட் கிரியேஷன் இஸ் ஹிஸ் ஃபீலிங். எவ்ரி திங் இஸ் மெர்ஜ்டு இன் த ஃபீலிங் அண்ட் தோஸ் ஃபீலிங்ஸ் கம் அவுட் ஆஃப் த ஐஎம்எஸ். நான் பாவத்திலிருந்து இவர் தான் நான் பாவம். இவர் மொத்தமும் நான் பாவம். இவர் வந்து நான் பாவம். நான் பாவத்திற்குள்ளேயே உணர்ச்சி மனம் எல்லாம் ஒன்னா இருக்குது. இந்த இடத்துல இருக்கு. ஆக்சுவலா உள்ளும் புறமுமாக இருக்கின்றது. இத வந்து உணர்ந்த ஞானியர்கள் என்ன பண்ணாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா இது உள்ள கடந்தா இல்லை. உள்ள கடந்தா வெறுமை போல இருக்கிற ஒரு அச்சலத்தன்மை இருக்கிறது. அப்புறம் வந்து மௌனம் இருக்கின்றது. அதனாலதான் உங்களுக்கு இமீடியட்டா இந்த சாதகத்துல தான் இது கிடைக்கும். உடனே வந்து ஆத்ம திருப்தி கிடைக்கும், மனம் ஓய்ந்த நிலை கிடைக்கும், நான் பாவம் அழிந்த நிலை கிடைக்கும், அச்சலத்தன்மையாக மிளர்கின்ற நிலை கிடைக்கும், மௌனம் சித்திக்கும். இது எல்லாம் ஒரே பாயிண்ட்ல நடக்குது. ஆக்சுவலா உலகம்னு தனியா இல்லை. உங்களுடைய நான் பாவத்திற்குள் பிரபஞ்ச மனம், பிரபஞ்ச மனமாக நீங்க வந்து இது நாள் வரைக்கும் தனியா வெளியில உலகம் இருக்க போல உங்க உடம்ப வந்து ஒரு எல்லைக்கோடாக வைத்துக்கொண்டு உங்க மனம் வந்து இறுகி பிடித்து கொண்டிருக்கின்றது. இதுதான் கவிதா ராமசாமி அவர்களும் உணரணும். எல்லாரும் இதை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் அனைவருமே உணர வேண்டியது இதுதான். வெளியின்றதே இல்லை, வெளியின்றதே இல்லைன்றது வந்து உங்களுக்கெல்லாம் தான் நான் சொல்ல முடியும். இந்த சத்சங்கத்துக்கு வராதவங்களுக்கு வெளி இருக்கு, உள்ள இருக்கு. உள்ள அவங்க தனி ஆளு, தனியான அவங்களுடைய பிரைவேட் உணர்ச்சிகள், நன்மை தீமை, சுகம் துக்கம், மேன்மை கீழ்மை, ஏழ்மை வளமை, சந்தோஷம் துக்கம், ஏகப்பட்ட வகையரா. அவைகளெல்லாம் நான் பாவத்தை சத்தியமாக்கி கொண்டிருக்கின்றது அவர்கள் உடல் மூலமாக. அதனால பிரிவு இருந்து கொண்டே இருக்கும், உள்வெளி பிரிவு இருக்கும். இது பூராவும் வந்து மெய்ஞானிகளுக்கு உள்ளேயே நடக்கின்றது. மன எழுச்சி அவ்வளவுதான். விழிப்பு பிளஸ் கனவு, ரெண்டு நிலைகள்லையும் இது ரெண்டுமே கனவு.
பகவான் வந்து ஒரு செய்யுள்ள சொல்லுது, உள்ளதை நாற்பதில் ஆறாவது செய்யுள், உலகை புலன்கள் உருவீர் என்றவ்வைம், உருவீர் அன்று அந்த ஐம், ஐம்னா அந்த ஐந்து, உலகை புலன்கள் உருவீர் என்றவ்வைம், புலனைம் பொறிக்கு புலனாம், அவ்வைம் புலன் ஐம் பொறிக்கு புலனாம். இதெல்லாம் பொறிகள், கண்ணு வந்து ஒரு பொறி, நாக்கு ஒரு பொறி, மூக்கு ஒரு பொறி, தோல் ஒரு பொறி, காது ஒரு பொறி, ஐம்பொறிகள். ஐம்பொறிகள் எதற்கு? உள்ள மனத்தில் இருக்கிற மனம் நாடுகின்ற புலன்கள். கள்ள புலனைந்தும் காயாமணி விளக்கு. யாருக்கு? நான் என்னுடைய உண்மை சுரூபத்தை தெரிந்தவனுக்கு, மனத்தை பற்றி தெரிந்தவனுக்கு, உணர்ச்சியை பற்றி தெரிந்தவனுக்கு, எண்ணத்தை பற்றி தெரிஞ்சவனுக்கு இவைகளுக்கு செயலாட்டமே இல்லை. அப்போ என்னவாருதான், காயா மணி விளக்காக இருந்து கண் பார்க்கின்றதே தவிர அவனுக்கு நல்லா தெரியும் என்னுடைய உணர்ச்சி வந்து என்ன, நானே விரிச்சிருக்கு, நான் மூலம், நான் மூலமாக விரிவடைந்து வெளியில் காட்சியை பார்ப்பவன் போல செய்து கொண்டிருக்கின்றது. வெளியும் இல்லை உள்ளும் இல்லை, இது எனக்குள்ளேயே நடந்துட்டு இருக்கு. இது நடப்பதற்கு காரணம் நான் பாவம். அப்படின்றது தத்ரூபமாக அவனுக்கு தெரியும். ஒரு விவேகிக்கு தெரியும். விவேகிக்கு வந்து நித்தியம் அனித்தியம், சத்து அசத்து, துக்கம் ஆனந்தம். விவேகின்றவன் யாரு? சத்து, சத்துலே அசத்துலேருந்து சத்தை பிரிச்சவன், பொய்ய சத்துன்னு வெறும் இருப்பு, சப்புன்னு இருக்கிற வெறுப்பு தான். அதுக்கு ஒரு காட்சியும் வர வேண்டிய அவசியம் இல்லை. உள்ள உள்ளே வர வேண்டிய, உள்ளும் கிடையாது வெளியும் கிடையாது. சத்துக்கு உள்ளு கிடையாது வெளியும் கிடையாது. உள்ள கடந்த பிறகு ஏதோ இருக்கு இருக்குன்றோமே, அது ஆக்சுவலா வெளியும் உள்ளும் இல்லாத அப்படியே இருந்துகிட்டு இருக்கு. பண்றதுக்கே ஒண்ணும் இல்லை ஆக்சுவலா. இதுல சாதகம் இருக்க வேண்டியது, அதனாலதான் சும்மா இருங்க சும்மா இருங்கன்ற. இது முடிஞ்சு போனதுங்க, பிரபஞ்சத்துக்கே முடிஞ்சதுங்க. 770 கோடியும் அப்படியே எடுத்துக்கிச்சுன்னா ஜாலி, அவ்வளவுதான். ஆன்ம ஞான மலர்ச்சி சத்தியோகம் ஸ்தாபிக்கப்படுகின்றது. சோ சத்திலேந்து அசத்து, நித்தியத்திலேந்து அனித்தியம், அறிவிலேந்து ஜடம், ஆனந்தத்திலேந்து துக்கம். ஆனந்தம்னா என்ன? தனியா ஒரு ஆனந்தம் இல்லை, அது நிறைவான பொருள். ஒரு க்ஷண நேர சைலன்ஸும் ஸ்டில்னஸும் பிரிக்க முடியாத, அளக்க முடியாத, மதிப்பிட முடியாத மகிமைகள் எல்லாம் சொல்லவே முடியாது. இது வந்து இதெல்லாம் அனுஷ்டிச்சுக்கிட்டே இருக்கிறவன் விவேகி. விவேகமா இருக்கிறவன் எல்லாம் சாதாரணமா வேகமா இருக்கு. உடல்கள் அத்தனை, மூன்று உடல்களும் அது கம்ப்ளீட் கண்ட்ரோல் இருக்கான். அவன் விவேகமா இருக்கான். நம்ம மனம் வந்து அப்படியே செலந்தி வலை போல ஒரு தெரியாத வலை மூலமாக ஒரு பொருளை பார்த்து மயங்குகின்றது. அது மயக்கல, இது ஏற்கனவே மயங்கினது வெள்ள ரீப்ளே ஆகுது. ரீப்ளே ஆகுது, எவ்ரி திங் இஸ் ஏ ரீப்ளே. இங்க பூரா ரீப்ளே, இன்க்ளூடிங் ஏ ஸ்டார். ஏ நியூ ஸ்டார் இஸ் பார்ன் ஆர் ஏ ஃபாலிங் ஸ்டார். நம்ம ஆகாயத்தில் பார்க்கறது எல்லாமே, நம்ம ஆகாயத்தில் பார்க்கறது எல்லாமே மறைந்து போனவைகள்னு சொல்றாங்க. மறைந்து போனது இன்னும் பார்த்துட்டு இருக்க நீ. உன்னுடைய இந்த ஜென்மம் போறாது, 100 கோடி ஜென்மம் இருந்தாலும் அது போயிட்டு இருக்கும், இன்னும் மறையாம இருக்கும். உனக்கு மொத்தம் ஞாபகம் வந்து வந்துட்டு 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 போகுது. ஞாபகம் வரும் அந்த நினைவு வந்து பொய். அது மறையும் இடம் மெய், வேற ஒரு எண்ணம் வர இடம் பொய். அது மறையும் இடம் மெய், அது மௌனம், அது அச்சலம்.
ஆனா நீங்க வந்து நேரடியா அந்த கேப்ப போய் பிடிக்க முடியாது. நீங்க என்னவாவோ இருக்கீங்கல்ல, அது இல்லாம இருக்கிறது பேரு தான் வந்து சும்மாயிரு. உணர்ச்சி வரும், அந்த உணர்ச்சி நான்னுடைய உண்மையே இல்லை. இது யாருக்குன்னு அதை பார்க்க அது மறையும் பொழுது தானாக அந்த ஸ்டில்னஸ் ஆவிர் பவிக்கும், தோன்றும், உடனடியாக தோன்றும். இதெல்லாம் இன்ஸ்டன்ட், இதை நீங்க சேர்த்து வச்சுக்க முடியாது ஞாபகத்துல. இது அலைவ் கரண்ட், அலைவ்னஸே பரம்பொருள் தன்மையே. பரம்பொருள் தன்மையை இது இதால கேட்ச் எப்படி பிடிக்கிறது? இது அதுக்கு அப்படியே ஊடாதல் காண். அதான் பகவான் சொல்றார், உலகு ஐம்புலன்கள் உருவேறு அன்று. உலகும் இங்க இருக்கிற புலன்களும் மனத்தில் இருக்கிற புலன்களும் உரு வேறன்று, உருவுள்ள கூட வேறு கிடையாதுப்பா. உன்னுடைய மனத்துல ஒரு மாம்பழம் சாப்பிடற மாதிரி மாம்பழம் சாப்பிடலாமா அப்படின்னு தோணும் போது உள்ள தோன்ற மாம்பழமே தான் வெளில இருக்க போகுது. ஆக்சுவலா வெளி போய் அது யாருக்குன்னு பார்க்கும் பொழுது ஆன்ம ஞானம். மாம்பழத்தினுடைய ஒரு இனிப்பு சுவை ரசிக்கின்றவன் யார், அதை தேடுகின்றவன் யாருன்னு அதை பார்க்கும் பொழுது அது வந்து ஆன்ம ஞானம். உலகு ஐம்புலன்கள் உருவேர் என்று அவ்வைம்புலன் ஐம்பொறிக்கு புலனாம். பொறிகள் வழியாக அவை வெளியில் அடைவதை போல, அடைந்தவனை போல, கிடைக்கப்பெற்றவனை போல, நாக்கினால் மகிழ்வனை போல, மூக்கினால் மகிழ்பவனை போல, கண்களினால் காட்சிகளை கண்டு உள்ள மனம் அப்படியே டான்ஸ் ஆடுறா போல துள்ளி குதிக்கிறாங்க. நீங்களே நாமளே வந்து ஜோக் சொல்லி நாமளே சிரிச்சுக்கிறோம். டைம் கேப் கூட கிடையாது, அதுல கனவுல எல்லாம் டைம் கேப் கிடையாது. பிரம்மாண்டமான இதுல வந்து நீங்க ஒரு மலை மேல ஏறுற மாதிரி டைம் கேப் இல்லாம கனவு கண்டுறீங்க. இன்ஸ்டன்ட் அடையப்படுவது, கிடைக்கப்பெறுவது, சந்தோஷப்படுவது, துக்கப்படுவது, there and then settle, spot settlement. அப்படினா என்ன, எல்லாம் ஒன்னா நின்று ஒரு புள்ளியில உதிக்கிற இடத்துல நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை கண்டுபிடிச்சவர் நம்ம மகரிஷி. சோ புலன் ஐம்பொறிக்கு புலனாம், உலகை மனம் ஒன்று, உலகத்தை பெயர்பட்ட அந்த உலகத்தை ஐந்து பொறி புலன்கள் தன் வசியப்படுத்தி வைத்திருக்கிறாள். காட்சிகள் வந்து கண்களையும் காண்பவனையும் வசியப்படி வச்சிருக்காம நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஒரு குழந்தை அப்படி மரணம் காட்சியை பார்த்துட்டு அம்மா 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 அந்த வண்டி வந்துடுமா, அந்த வண்டி வந்துடுமா, வாங்கி கொடுமா வாங்கி கொடுமா, ஐஸ்கிரீம் வாங்குறதுக்கோ ஏதோ டாய் வாங்குறதுக்கோ எல்லாத்துக்கும் ஒரு பரபரப்பு. ஏன்னா ஃபுல்லா அவனுடைய ஆவி, அவனுடைய நான்பாவும் வெளியில் இருக்கின்றது. அந்த பொம்மையில் இருக்கின்றது, அந்த இனிப்பில் இருக்கின்றது. உலகை மனம் ஒன்று, உலகன்றது அந்நியமா இருக்க அவர் இருக்கு, மனம் ஒன்று ஐம்பொறி வாயிலால் புலன்கள் மூலமாக ஓர்ந்திடுதலால் ஒரு மனம்தான். ஒரு மனத்திலேயே நீங்க என்ன பண்றீங்க, மாம்பழத்துடைய வடிவத்தையும் அது வந்து ரசிக்குது. அதுதான் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அனுபவம் உங்க நினைவுக்கு வரும் பொழுது அந்த அனுபவத்துல நீங்க நேத்துக்கு வந்து ஒரு மாம்பழம் சாப்பிட்டு வந்திருக்கீங்க, அதை நினைவு கூறுகின்றீர்கள். இன்னைக்கு டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிடுறீங்க, அப்ப சொல்றீங்க வச்சுங்க என்னமா இருந்தது தெரியுமா, இந்த மாதிரி மாம்பழம் சாப்பிட்டுருக்கவே முடியாது. அந்த ஊருக்கு போயிருந்தேன்னா, சேலத்துக்கு போயிருந்தேன்னா, அப்பா அப்பா அப்பான்னா, அந்த அப்பா அப்பா அப்பான்னு சொல்ல வைக்கிற அந்த மகிழும், மகிழ்ந்த மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற நினைவலைகளில் ஊறிக்கொண்டிருக்கின்ற அதுல என்ன இருக்கு, அனுபவித்த சுகல்லாம் என்ன இருக்கு, பார்த்த தொட்ட முகர்ந்த சுவைத்த அதை பற்றி யாரோ சொல்ல கேட்ட ஒலிகள் மூலமாக எல்லாமே அந்த நான்பாவம் வந்து இது ஆக்சுவலா ரீப்ளேன்றது நான்பாவதுக்கு தெரியாது. இதை எடுத்து சொல்வது ஒரு குரு.
இதுலதான் அந்த சித்து வேலையும் நடக்குது. நாமே சித் சுரூபம், அதனாலதான் உள்ளுக்குள்ள சைக்கடெலிக்கா ஒரே ஸ்பாட்ல ஐந்து அனுபவங்கள். நீங்க இதுல கனவுல பாத்தீங்கன்னா பருவ வயது வரவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து உணருதல் போல கூட கனவு வந்து உடலில் அந்த மாற்றங்கள்லாம் தெரியும். ஆம்பளை பசங்களுக்கு விந்து வெளியேறிவிடும். ஒரு கனவு பெண்களுக்கும் சில மாற்றங்கள் நடக்கும் உள்ள. இதெல்லாம் சாய்ஸ் இருக்க மாதிரி பண்ணி அதிலெல்லாம் வந்து இன்பங்கள் இருக்கின்றது அப்படின்றா போல நான் பாவம் வந்து தன்னைத்தானே புனைஞ்சு அந்த மனமாக இருக்கின்றது. ஒரு கனவு வந்து ஸ்தூல பயாலஜியிலேருந்து விந்துவை வெளிப்பட வைக்கிறது என்றால் நினைவலைகள்ல இருக்கிற காட்சிகள் எல்லாம் வந்து உணர்ச்சி வசப்படுதல் ஏற்படுகிறது என்றால் அந்த நியூரான்ஸ் மூலமா உடம்பு பூரா அந்தந்த தன்மைகள் ஏற்படுகிறது என்றால் இந்த மனமும் உடலுமாக இருக்கிற இந்த பிரபஞ்ச மனம் நான் பாவத்தோட நேர சம்பந்தப்பட்டிருக்கு. ஆனா இங்க வந்து என்ன பண்றோம், நம்ம வாழ்க்கையிலேயே பல பிறவிகளை கடந்து ஏதோ ஒரு பிறவியில் வந்து இந்த மாதிரியான பிறவியில் இந்த மாதிரியான சசங்கத்தில் என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் இந்த பொய்யான மனம் உடல் உள் வெளி அப்படின்ற அந்த இரட்டைகளை அப்படியே உதிக்கிற இடத்திலேயே அப்படியே பார்த்து அது விழ பிரபஞ்ச மனமும் விழுகின்றது, தனி மனமும் விழுகின்றது, நான்பாவம் விழுந்துடுது. நான்பாவம் முன்னாடி விழுந்தாலே போறோம், மனம்லாம் விழுந்தாச்சு, பிரபஞ்சமே விழுந்தாச்சு, அங்க எங்க பிரபஞ்சம் வந்தது. அதனாலதான் சொல்றேன், ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு வாரம் முன்னாடி ஒரு உணர்ச்சியோ ஒரு பத்து நாள் முன்னாடி யாரையோ 20 வருடத்துக்கு அப்புறம் பார்த்த உணர்ச்சியோ அது வரும்பொழுதே அதை பார்க்க அது விழ உள்வெளியற்று நீங்க வெறும பஸ் வரத மொத்தம் அட்டன் பண்ணிட்டு இருப்பீங்க, அவ்வளவுதான். உள்ள ஒரு எண்ணம் இருக்காது, ஒரு உணர்ச்சி இருக்காது. இது வந்து அப்சல்யூட் பியூரிட்டி, இது உணர்வு மையம், இது உணர்ச்சி உணர்ச்சிகள் கிடையாது. பகவான் உலகை மனம் ஒன்று ஐம்பொறி வாயால் ஓர்ந்திடுதலால், ஐம்பொறி வாயால் ஓயாம நடந்துகிட்டு இருக்குது, கற்பனை குதிரையை தட்டி விட்டுக்கிட்டு இருக்கு. ஐம்பொறி வாயால் ஓர்ந்திடுதலால் மனத்தை அன்றி உலகு உண்டோ அறை, என்னம்மா முடிக்கிறார் பாருங்க, யோ மனந்தாம்பா உலகம், மனந்தாம்பா பிரபஞ்சம். ஒரு 15-16 வயசு பையன் ஒரு குகைக்குள்ள வந்து உட்கார்ந்து சில வருடங்கள்ல எல்லாமே முழுசா முடிக்க பெற்று அது மாட்டுக்கு என்ன பண்ணுது, எங்கேயுமே ஒரு ஐலிட்ட கூட நான் தூக்க வேண்டிய அவசியம் இல்லை, உடம்ப தூக்கிக்கிட்டு எங்கேயும் சுத்த வேண்டிய அவசியம் இல்லை. பிரம்ம ஜானம்னு பேரு, பிரம்மம்னு ஒரு சும்மா ஒரு பேரு, பிரம்மாவுடைய ஞானமும் கிடையாது, எதுவும் கிடையாது. ஹையஸ்ட் என்ன, ஹையஸ்ட்னா ஏதோ ஒரு ஹையஸ்ட் இல்ல, உள்ள கிடக்கு. இதெல்லாம் சில்லி, இதெல்லாம் சென்சேஷன். இப்படி உணர்ச்சிகள் புடம் போடப்படுகின்ற கள்ள புலனைந்தும் காயா மணி விளக்கு, உள்ளம் தெளிந்தார்க்கு ஜீவனே சிவலிங்கம். இது இந்த மனமே அற்று போனவர்களுக்கு உள்வெளியும் கிடையாது, எதுவும் கிடையாது. அதான் சித்தர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே பரடத்திலையும் அதுவும் அப்படியே சுத்திக்கிட்டு இருப்பாங்க, அது அந்த காலம். இப்பெல்லாம் அப்படி தேவையில்லை. ஒரு வீட்டில் பெரிய மகா சித்தன் போல சிவனாகவே மாறி வாழலாம், அதை அதுக்கு அடங்கி அப்படி அப்டேட் பண்ணிக்கிட்டு, உண்மை இது, அவ்வளவுதான். ஸோ இங்க வந்து இரண்டு கிடையாது அம்மா, அதை தெரிஞ்சுக்கோங்க, இரண்டு கிடையாது. பிரபஞ்ச மனமும் விழுகின்றது, நான் விழுந்து அமைதி சித்திக்கின்றது. ஆமா, பிரபஞ்ச மனம் நான் விழுந்து அமைதி சித்திக்கின்றதுன்றாலே பிரபஞ்ச மனம் ஆல்ரெடி விழுந்தாச்சு. ஆர்டர் இப்படித்தான், எப்படி வெளியிலேருந்து உள்ள வர மாதிரி தான், வெளியில இருக்கிறது அவுட்டர் மோஸ்ட் இருக்கிறது எண்ணங்கள், எண்ணங்கள் மூலமா தான் உணர்ச்சிகள் தூண்டப்படுகின்றன. சோ நீங்க எண்ணங்களே விழுதுன்னா பிரபஞ்சம் விழுந்துடுச்சுன்னு அர்த்தம். நாம ரூபம் கொண்டதுதான் பிரபஞ்ச மனம், நாமம். ஒன்னு ஒண்ணுத்துக்கும் பெயர்கள் இருக்கு, ஒவ்வொரு காட்சிக்கும் உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள பெயர் போட்டு வச்சுட்டு இருக்கோம். மாம்பழம்னா இனிப்பு,
மாம்பழ நினைவு வந்ததுன்னா மாம்பழ உருவம் வருது, அதனுடைய பெயரும் கூட வருகிறது, அதை ருசிப்பவனாக உங்களை நினைக்க வைக்கின்றது. ஸோ இதெல்லாம் மனமே விழுந்துகிட்டு இருக்கு அந்த இடத்துல. ஆனா இவைகள்லாம் யாருக்கு ஏற்படுகின்றதுன்னு நீங்க பார்க்கும் பொழுது அது உணர்ச்சியினுடைய கன்சம்மேஷன், த ஆரிஜினேட்டிங் பாயிண்ட்க்கு போறீங்க, உணர்ச்சிக்கு போறீங்க. யாருக்கு இது மாம்பழம் சாப்பிடுகின்ற உணர்ச்சி அப்படின்ற மாதிரி பார்க்கும் பொழுது ஒரு சேர அங்க மனம் விழுந்து நானும் விழுந்து ஒரு பேர் அமைதி குடிகொள்ளும். இந்த அமைதி வந்து குரு உணர்த்த நீங்க உணர்வதுதான் சரியாக இருக்குமே தவிர நீங்களாக உணர்ந்தீர்கள் என்றால் தலைகால் ஒன்றும் புரியாது, எதுவுமே புரியாது. எந்த சைலன்ஸுக்கு என்ன வித்தியாசம், எந்த அதாவது வெறுமை பேச்சு இல்லாம இருக்கிற மௌனமா, ஒரு ஏதோ ஒரு பூட் பங்களால இருக்கிற அமைதியா, திடீர்னு கரண்ட் போனதுனால ஒரு அமைதி ஏதோ உற்பத்தி பண்ண மாதிரி. எல்லா ஸ்தூல அமைதிகள் இந்த மாதிரி ஸ்தூல அமைதியே கிடையாது. இது சகஜ அமைதி, சகஜ மௌனம், சகஜமாக விழுதல், குரு சந்நிதியில் இருந்து அவருடைய நேரடி பார்வையிலிருந்து அவருடைய உபதேசத்தை கேட்டு நேரடியாக ஆன்மஞான சித்தி. இது இதற்குள் அவ்வளோ பவர் இருக்கு. ஸோ அப்பேற்பட்ட அந்த ஒரு இதுதான் சித்திக்கின்றது. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு பிரபஞ்ச மனம், நாமரூப பிரபஞ்ச மனம் விழுகின்றது. கேட்கவே வேண்டாம், உணர்ச்சிகள் வந்து அங்கே இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது, நானற்று போய்விடுகின்றது. நீங்கள் வந்து இதை வேலை பண்ணிக்கிட்டும் பண்ணலாம், உட்கார்ந்தும் சுவைக்கலாம். மொத்தத்தில் உங்களுடைய 24 மணி நேர வாழ்க்கை அற்புதமான ஆனந்த தாண்டவம். எதனுடைய சொரூப ஆனந்த தாண்டவம், உங்களுடையது இல்லை. உங்களுக்கு ஏதோ அடையப்பட்டுக்கிட்டு நீங்கள் ஆனந்தம் அடையல, சகஜ ஸ்திதியே இதுதான். சொரூபம்னாலே சுயரூபம், சகஜமான ரூபம். என்ன ரூபம் அது? அமைதி, இருப்பு, மௌனம். பேசாமை விளக்கும் தானே அப்படின்றார் தாயுமானவர். ஆனாலும் இதன் பெருமை எவர்க்கு யார் சற்றவல்லார், அதுவானால் அதுவாவர் அதுவே சொல்லும். அல்லை வெண்ட பகல் போல அவித்தையெல்லாம் மறவே உண்டு. பேசாமை விளக்கும் தானே, அந்த புத்தகம் இருக்குங்களா? இருக்கு. அந்த ஒரு லைன் ரொம்ப முக்கியமான லைன். பேசாமைன்றது வந்து தானா சித்திக்கும். அடுத்து உங்களுக்கு வந்து அங்க முனைபவன் இருக்க மாட்டான். நான் விவகாரமே ஒண்ணு இருக்காது. இல்லை இல்லை என்னின் ஒன்றும் இல்லாது அல்ல இயல்பாகி. அல்ல இயல்பு அங்க வந்து உணர்ச்சியற்ற இயல்பு, எண்ணமற்ற இயல்பாயிடும். ஒரு உணர்ச்சியை பார்க்கும் பொழுது உணர்ச்சியற்ற இயல்பு அது என்ன? அச்சலம், மௌனம். எண்ணமற்ற இயல்பு அச்சலம், மௌனம். இல்லை இல்லை என்னின் ஒன்றும் இல்லாது அல்ல இயல்பாகி என்றும் உள்ள இயற்கையாகி. இது அதுதான் சொரூபம். சொல்லறிய தன்மையதாய், சொல்லுக்கே வராது உங்களுக்கு. யூ கெனாட் ஆர்டிகுலேட் ஏ தாட், யூ ஜஸ்ட் காண்ட் ஆர்டிகுலேட் ஏ தாட். All the more thinking about it or speaking about it. So, சொல்லறிய தன்மையதாய் யான் தான் என்ன தோன்றாது. நானு தானு அப்படின்லாம் என்ன தோன்றாது, தோன்றாது. எல்லாம் விழுங்கும் சொரூபமாகி எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். ஆக்சுவலாக இது விஸ்வரூப தர்ஷனம், முக்தின்றது. சொரூபமாகி அல்லை உண்ட பகல் போல, அல்லைனா இருட்டு, இருட்ட விரட்டி அடிக்கிற போல, சூரியோதயன் போல, ஆன்மஞான சூரியன் பிரகாசிக்கிறது போல, அல்லையுண்ட பகல் போல, அவித்தையெல்லாம் அடைய உண்டு. அவித்தையே இருக்காது. நெசையன்ஸ்னு பேர். நெசையன்ஸ்னா என்ன? அங்க இக்னோரன்ஸே இருக்காது, இக்னோரன்ஸே இருக்காது. இது டைம்லெஸ்ல நடக்குது. ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல கூட நடக்கலாம், ஒரு கிச்சன்ல கூட நடக்கலாம், ஒரு பால்கனியில சும்மா அப்படி நின்றுட்டு திடீர்னு நடக்கலாம். பெரிய பிரசாதம், பேரருள், அருள் பொழிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஆனா நீங்க உள்ள இருக்கிறவங்களா இருக்கும், அவ்வளவுதான். இங்க வந்து உபதேசம் நடந்துட்டு இருக்கு, நீங்க உள்ள இருக்கிறவங்களா இருக்கும். அல்லையுண்ட பகல் போல அவித்தை எல்லாம் அடைய உண்டு. தடையற தடையற உன் அறிவை தானே வெல்ல உண்டு. தானே வெல்ல, இது அந்த பான்ம பொருள் தான் வென்று விடுகிறது அனைத்தையும், உன்னை ஓய வைக்கின்றது. பிரபஞ்சத்துல உன்னொன்னு 100 கோடி பிறப்புக்கு அப்புறம் ஏதோ ஒரு தருணத்துல கம்ப்ளீட்டா
வார்த்தை இழந்து நிக்கிறீங்க, தனி உணர்ச்சி இழந்து நிக்கிறீங்க, நான் இறந்து கிடக்கு. உன் அறிவை தானே வெல்ல உண்டு, இங்கு உன்னையும் தானாக கொண்டு, உன்னையும் அப்படியே கபலீகரம் பண்ணி சாப்பிட்டு வேதகமாய், வேதகமாய் என்ன, எக்ஸ்பிளனேட்டரியாக, ஆஸ் இஃப் லைக் அன் எக்ஸ்பிளனேஷன், வேதகமாய்னா இன்னமும் உணரப்பட்டு கொண்டிருக்கிறது. வேதகமாய் பேசாமை விளக்கும் தானே. உன்னை வந்து டம் ஆயிடுவேன், யூ பிகம் டம் ஃபவுண்டட், யூ கோ டம் ஃபவுண்டட், பேசாமை. ஆனா உங்களுக்கு நல்லா தெரியும், உங்களால சிந்திக்கிற மனம் இருந்தது, உணர்ச்சிகள்லாம் இருந்தது, அந்த உடம்பெல்லாம் இருக்கீங்க. ஆனா இது வந்து நல்ல பஸ் ஸ்டாண்ட்ல நடக்கலாம், எப்ப வேணா நடக்கலாம், இதனால ஒண்ணும் ஆகாது, அப்படி மயக்கம் போட்டலாம் விட மாட்டேன். பட் இட்ஸ் ஃபார் ஷுவர் just like a love affair between God and that particular individuality is now crushed, no more in that body and mind. இதுதான் நடக்குது. ஸோ வந்து எல்லாம் ஒரு சேர நடந்துட்டு இருக்குமா? I think I had given you sufficient explanation. This should satisfy you. குருஜி, இது நேத்திக்கு கூட இந்த பாட்டை பத்தி சொன்னீங்க, இது இதே போக்குல அந்த மனதனுடைய எப்படி அந்த மாற்றம் அவங்க கேட்கற மாதிரி, எஸ்பெஷலி அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டு நீங்க கொடுத்த எக்ஸாம்பிள் ரொம்ப அற்புதமா கிளியரா புரியுது. இதே நேத்திக்கு நீங்க சொன்ன பாட்டுல இதுக்கு முன்னாடி சத்சங்கிலேயே நீங்க இதை விளக்கியிருக்கீங்க ஒரு கேள்விக்கு, அதாவது கண்ணதாசனுடைய பாட்டு, எறும்பு தோலை உரித்து பார்க்க யானை வந்ததடா, நான் இதய தோலை உரித்து பார்க்க ஞானம் வந்ததடா, பிறக்கும் முன்னே இருந்த உள்ளம் இன்று வந்ததடா, இறந்த பின்னே வரும் அமைதி வந்து விட்டதடா. இந்த பாட்டையும் ஒன்னும் எழுதியே வச்சுட்டேன் என்னுடைய வரிகள்லயும், என்ன எதுல எங்கெல்லாம் பூரணத்துவம் இல்லையோ கண்ணதாசன் அவர்களுடைய வரியில் வந்து ஃபுல்லா எடுத்துட்டு போல, ஃபுல்லா தத்துவமாவே எடுத்துட்டு போல. அப்புறம் சித்தர் பாடல் மாதிரி போயிருக்கு, சட்டி சுட்டதடா கை விட்டதடா, புறத்தோலை சொல்றார், புற கை சுடுகின்றது, புலன்கள் சுடுகின்றன, உடல் சுடுகின்றது, தப்பிக்கப்படுகின்றது, அதனால இது விடுதே தவிர, சட்டி சுட்டதடா கை விட்டதடா புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா, இதுல இருக்கு அந்த அந்த மூணாவது லைன்ல வந்து பிறக்கும் முன்னே இருந்த உள்ளம் இன்று வந்ததடா அப்படின்றது அவர் வந்து நீங்க போன சத்சங்கில சொல்லும் போது அது வந்து குழந்தை நான் ஜட்ஜ்மெண்டல் போக்குக்கு போயிடுறது. பிறக்கும் முன்னே இருந்த உள்ளம் இன்று வந்ததடா, இறந்த பின்னே வரும் அமைதி வந்து விட்டதடா, பேர் அமைதியில போய் ஆழறது அப்படின்றது இந்த பாட்டே. ஆமா, இது எல்லாமுமே வந்து இறப்பு பிறப்புன்ற ஒரு பயம் கொண்ட ஒரு தன்மைகள்ல ஒரு மர்மமா வந்து ஒரு பயம். அவருடைய பாடலும் வந்து ஒரு தத்துவ பாடல்னு இங்கு சொல்லப்படுகின்றது. பிளஸ் என்ன, அவர் வந்து இந்த மனித வாழ்க்கையினுடைய நிலையற்ற தன்மையை அந்த சோகத்தோடு சேர்ந்து அப்படியே பாடுறாரு பாடினாரு. நம்ம வந்து கிளியராகவே அது என்ன நடக்கிறதுன்றதையும் இங்கே எழுதியிருக்கோம். அந்த பாட்டையை பாடிடலாம். மெய் கொண்டதனால் பொய் சென்றதடா, மெய் கொண்டதனால் பொய் சென்றதடா, உள் நின்றதனால் தன்னை கண்டதடா, உள் நின்றதனால் தன்னை கண்டதடா, பாழும் மனது பதிவுகளால் பட்ட பிறவி ஓய்ந்ததடா, மெய் கொண்டதனால் பொய் சென்றதடா, உள் நின்றதனா தன்னை கண்டதடா, உள் நின்றதனா தன்னை கண்டதடா, ஆட்களுக்குள் நாங்கள் என்று என்றும் இல்லையடா, ஆளுறக்கம் போதும் இதை காட்ட வல்லதடா, ஆட்களுக்குள் நாங்கள் என்று என்றும் இல்லையடா, ஆளுறக்கம் போதும் இதை காட்ட வல்லதடா, நாளும் சுழலும் பூமி நானை நம்ப வைத்ததடா,
நாளும் சுழலும் பூமி நானை நம்ப வைத்ததடா. நடு இருள்தான் நடம் புரிந்து சாட்சி சொன்னதடா. மெய் கொண்டதனால் பொய் சென்றதடா. உள் நின்றதனால் தன்னை கண்டதடா. உள் நின்றதனால் தன்னை கண்டதடா. எண்ணம் தானே என்றும் என்னை இயக்கி வந்ததடா. நான் முன்னம் புரிந்த வினையாலே மூட்டி வைத்ததடா. எண்ணம் தானே என்றும் என்னை இயக்கி வந்ததடா. நான் முன்னம் புரிந்த வினையாலே மூட்டி வைத்ததடா. சொல்லும் செயலும் என்றும் நமது மூலம் இல்லையடா. சொல்லும் செயலும் என்றும் நமது மூலம் இல்லையடா. சுகம் பொங்கும் உறக்கம் தானே என்றும் உண்மையடா. மெய் கொண்டதனால் பொய் சென்றதடா. உள் நின்றதனால் தன்னை கண்டதடா. உள் நின்றதனால் தன்னை கண்டதடா. காலம் என்ற சூது ஒன்றில் மாட்டிக்கொண்டதடா. நானும் இந்த உருவம் என்று ஏற்றுக்கொண்டதடா. காலம் என்ற சூது ஒன்றில் மாட்டிக்கொண்டதடா. நானும் இந்த உருவம் என்று ஏற்றுக்கொண்டதடா. மாண்பு கொண்ட ஆன்ம ஞானம் காதில் பட்டதடா. மாண்பு கொண்ட ஆன்ம ஞானம் காதில் பட்டதடா. மருட்சி செய்த அகந்தையும் தான் மடிந்து விட்டதடா. மெய் கொண்டதனால் பொய் சென்றதடா. உள் நின்றதனால் தன்னை கண்டதடா. உள் நின்றதனால் தன்னை கண்டதடா. இந்த பாட்டு பூராவுமே பார்த்தீங்கன்னா அது வந்து இங்கே தொட்டு அங்கே தொட்டு அங்கே தொட்டு திருப்பி திருப்பி என்ன சொல்லுவாங்க, ஸ்மசான வைராக்கியம் சொல்லுவாங்க. ஒரு உயிர் இறந்து ஸ்மசானத்துக்கெல்லாம் போகும்பொழுது எல்லாரும் ஷாக்கு, பேரதிர்ச்சி, அது இது. எத்தனை கோடி கோடி உடல்களோடு நம்ம வாழ்ந்திருக்கோம், எத்தனை கோடி கோடி உடல்களுக்கு உடல்களாக பறந்திருக்கோம், வாழ்ந்திருக்கோம், இறந்திருக்கோம். திருப்பி திருப்பி அதே சோக உணர்ச்சி, அதே அதை டிரான்சன் பண்ணுறதுக்கு ஒரு வழி இல்லையா? அது என்னதான்ப்பா, யாருக்குப்பா இந்த சோகம்? ஒரு உயிர் போகும்பொழுது மொத்தம் ஒரு சோகம் வரணுமா? ஸோ அவ்வளவே அங்கே நிற்கின்றது பாட்டு. இங்கே வந்து அதுதான் சொல்கிறேனே, ஒரே ஒரு குருன்றவர் உணர்ந்தவர் அங்கே இருக்கும் பொழுது அப்படியே அழிச்சிட்டு போய் உள்ளே போய் காமிக்கிறார், உள்ளே பாரு நீ பிறந்தவனே இல்லை, எங்கே சோகம் உனக்கு? அதுதான் வரிக்கு வரி இந்த பாட்டு சொல்கிறோம். மெய் கொண்டதனால் பொய் சென்றதடா. அது வந்து நம்மை ஆட்கொள்ளணும், அதற்கு நாம் தயாராக நிற்கணும். அது எப்படியோ வரும். ஓ, நீங்க இப்ப இருக்கிற எத்தனையோ பேர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா வந்திருக்கும். இப்படி இங்க வந்து உட்கார்ந்தீங்கன்றது வந்து உங்களால வந்து வர்ணிக்கவே முடியாது. ஆனா ஒவ்வொருத்தரும் வந்து அறுதியிட்டு இது தான்ப்பா, உள்ளும் கிடையாது வெளியும் கிடையாதுப்பா, இதனால தான் உபத்திரம், எது நான்னால தான் அப்படின்றத நான் அழிந்த இடம் சுரூபம். தனியா ஒண்ணுமே கிடையாது, உடல் கிடையாது, மனம் கிடையாது, உணர்ச்சி கிடையாது, அதுதான் மெய்ப்பொருள். அதுவே வந்து நம்மை ஆட்படுத்தியதால் தான் நீங்கெல்லாம் வந்திருக்கீங்க. ஸோ அதையே ஃபர்ஸ்ட் லைனாக போட்டிருக்கேன், மெய் கொண்டதனால் பொய் சென்றதடா. அது இருக்க இது இருக்க முடியாது, வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருட்டு இருக்க முடியாது, இருட்டு இருக்கிற இடத்துல வெளிச்சம்னு ஒன்று இருக்குன்றதுக்கே ஐடியா கூட கிடைக்குது. புரியுதா? மெய்ஞானத்தில் நீங்கள் ஒரு உணர்ச்சி மயமாக இருக்கீங்கன்னா அந்த உணர்ச்சிக்கெல்லாம் விடுதலை கிடையாது. அதனால தான் நீங்கள் உணர்ச்சியெல்லாம் ஹேண்டில் பண்ணி தீர்க்க முடியாது. உங்களுக்கு சோக உணர்ச்சி வந்தால் இந்த மாதிரி சோக பாட்டுகளாக கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, ராத்திரியெல்லாம் கேட்டு தூங்குவாங்க. நானும் எத்தனையோ பாட்டுக்கள்லாம் கேட்டிருக்கேன். பட்டு பாட்டுக்கு அந்த பாட்டு காண்பிக்கிற அனைத்து உணர்ச்சியும் எங்கேருந்தோ வரணும் இல்லை? அது என்ன
சாஸ்வதமா உங்க அம்ரித் சமுதாயம் ஒரே ஊழையிட்டு அழுதுகிட்டே இருக்கணுமா? அப்படின்னா இந்த ரமண மகரிஷி யார், ராமகிருஷ்ண பரமஹம்சர் யார், சதாசிவ பிரம்மேந்திரர் யார், ராகவேந்திரர் யார், எத்தனை சித்தர்கள் நாயன்மார்கள் ஆழ்வார்கள், எல்லாம் வந்து எதை கடந்தாங்க? அதுல ஒரே தெளிவு நேரடியாக எனக்கு கிடைக்கப்பட்டது ரமண மகரிஷி அவர்களால். கிளியர், ஒன்னே ஒண்ணுதான் சகலத்துக்கும் காரணம், சகலமாக உதிப்பதும் அது. அது அது எங்க உதிக்கதோ அங்க சென்று ஒடுங்கினால் சுரூபம் அப்படின்னு நேரடியாக முடித்து வைத்தார். அத போல அந்த மெய் வந்து நம்மை கொள்ள வேண்டும். போய் சென்றதடா உள் நின்றதனால் சதா நின்று இருக்கணும், சதா உள்ள இருக்கணும், எல்லா உணர்ச்சியோடையும் இருக்கணும். எல்லான்ற வார்த்தையே வேண்டாம் நம்மளுக்கு, அடுத்த உணர்ச்சி அதுல இருப்பேன். யார் இந்த உணர்ச்சி அன்றுக்கப்பட்டிருக்கோம் அவ்வளவுதான், அது இருக்காது. உள்ளு வெளி ரெண்டும் மறைஞ்சு போயிடும். அப்போ அது வெளியின்னு சொல்லக்கூடாது, உள்ளுனு சொல்லக்கூடாது, ஆனா அப்போ அது வந்து உண்மை சுரூபம், அப்படியே வாழணும். இதுலதான் அன்றாட வாழ்க்கையே வாழணும். இதுதான் சத்தியயுகம், இதுதான் உண்மை, இதுதான் குடும்பங்கள் பூரா போகணும். 10 வயசு குழந்தைக்கு நல்லா புரியும், உள் நின்றதுனால் தன்னை கண்டதடா. ஏன்னா அந்த இடத்துல நீங்க இருக்கணும், நீங்க நீங்களே உங்களுடைய உணர்ச்சியாக எழுந்து உங்களையே மறைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். உங்களையே சொல்லும்போது அந்த தன்னை மறைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அங்க உள்ள நிக்கிறீங்கன்னா உள் நின்றதுனால் தன்னை கண்டதடா. தன்னை காணணும்னா நீங்க அங்க இருக்கணும். நீங்க அங்க அர்ஜென்டா இருந்து எண்ணங்கள்ல இருந்து உணர்ச்சிகள்ல இருந்து வெளில எங்கேயோ இருந்தீங்கன்னா உடம்பாவோ உணர்ச்சிகளாவோ எண்ணங்களாகவோ உலகமாவோ பொருட்களாகவோ எல்லாம் பற்றுகள் எல்லாம் மறைப்புகள் அவைகளாக இருந்தீங்கன்னா இங்க ஒண்ணும் பண்ண முடியும். அதுதான் இங்க சொல்லப்படுகிறது. உள் நின்றதனால் தன்னை கண்டது. பாழும் மனது பதிவுகளால் பட்ட பிறவி ஓய்ந்ததுடா. பாழும் மனது பதிவுகளால் பட்ட பிறவி ஓய்ந்ததடா. இதனோட குமுலேட்டிவ் எஃபெக்ட் தான் வந்து அவங்க நிக்கிறான் உள்ள. உள் நின்றதனால் தன்னை கண்டதடா. அப்படியே ரிவர்ஸ்ல, பாழும் மனது பதிவுகளால் பட்ட பிறவி ஓய்ந்ததடா. ஒவ்வொரு உணர்ச்சியும் பிறவி, அது ஒரு பெரிய மெகா பிறவியை கொடுக்கற அளவுக்கு பவர் இருக்கு நானுக்கு. நான் உடம்பு எடுக்கிறதெல்லாம் சர்வசாதாரணம், நான் உடம்பாவே இருந்துகிட்டு இருக்கு. இப்பவே உடம்பு தான் வந்து உடம்பு பற்றினால்தான் நான் வந்து எண்ணங்களை உற்பத்தி பண்ணி இதோ இப்போ நானும் பேசி கொண்டிருக்கிறேன், நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் அனைத்தும் வந்து பாழும் மனது பதிவுகளால் பட்ட பிறவி ஓய்ந்து கொண்டே இருக்கின்றது. இது வந்து பொய் என்றது அங்கங்கே உணரப்படணும், அப்பப்பவே உணரப்படணும். சமுத்திரம் பூரா அந்த வாட்டர் இஸ் சலைன்னு இட் சுட் பி நோன் ஃபார் எவர். அதுதான் இங்க ஆட்களுக்குள் நான்கள் என்று என்றும் இல்லையடா, ஆட்களுக்குள் நான்கள் என்று என்றும் இல்லையடா, ஆளுறக்கம் போதும் இதை காட்ட வல்லதடா. அதுதானே எடுத்து எடுப்புல சொல்றோம், ஆள் என்ற உடம்புக்குள்ளேயே நான் இல்லை, நான் இல்லை என்ன அர்த்தம், என்னை என்னால் என்னோடு என்னுடன் எனக்கு என்னுடைய எதுவுமே இல்லை. ஆளுறக்கம் இதை ஸ்பஷ்டமா காமிச்சுக்கிட்டே இருக்கு. நாளும் சுழலும் பூமி நானை நம்ப வைத்ததடா. இதுதான் பிரபஞ்சம் வரும். இங்க நம்ம விசாரம் பண்ணி தனியா உயர் ஒழிக்கிறது இல்ல, கூடவே ஒரு பெருசா இது என்னன்னு வரும் அடுத்த கேள்வி. சோ இத பாக்குறவன் எவன்னு அங்கேயும் போனோம். இது பிரம்மாண்டமா பார்த்து வியக்கிறவன் யாரு, அதிர்ச்சி உருபவன் இவன் அப்படின்னு அவன் பார்க்கப்பட வேண்டும். அதனாலதான் அது நாளும் சுழலி சுழலும் பூமி சதா சதா நம்ம வைக்குது. உலகம் சத்தியமா இருக்கு, மத்தியானம் சாயந்தரம் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு போக வேண்டியதா இருக்கு, போற வழியில டிராபிக் எல்லாம் இருக்கு, சாயந்தரம் காத்தால சாயந்தரம் காத்தாலன்னு என்னமோ ஜுரம் போல அப்படியே சுத்திக்கிட்டு இருக்கு பூமி. ஆபீஸ்க்கு போறது வருது போறது வருது, எண்ணங்கள்ல உழல்றது. எங்க பிடிப்பீங்க? வெளியில பயங்கர மயக்கம். நாளும் சுழலும் பூமி நானே நம்ப வைத்ததடா, நடு இருள் தான் நடம் புரிந்து சாட்சி சொன்னதடா. ஆழ்ந்த உறக்கம் தான் சாட்சி மயமா இருக்கு. அதை வந்து அதை கூட வந்து ஒரு குரு உணர்த்திக்கிட்டே இருக்கணும்.
வீக்கா இருக்கிற மனங்கள் வந்து வயான சசங்கத்துல முழுகி கிடக்கணும். முடிந்தவர்கள் நேரடியாக வரணும், அருளுக்கு ஆட்படுறதுக்கு துடிக்கணும். நாளும் சூழலும் பூமி நானை நம்ப வைத்ததடா, நடு இருள் தான் நடம் புரிந்து சாட்சி சொன்னதடா. அப்புறம் அடுத்த சரணம், எண்ணம் தானே என்றும் என்னை இயக்கி வந்ததடா, நான் முன்னம் புரிந்த வினையாலே மூட்டி வைத்ததடா, சொல்லும் செயலும் என்றும் நமது மூலம் இல்லையடா, சுகம் பொங்கும் உறக்கம் தானே என்றும் உண்மையடா. முடிவெங்க, எண்ணங்களற்ற உணர்ச்சிகளற்ற பிரபஞ்சமற்ற நான் பாவமற்ற, எப்படி தனித்தனியா சொன்னாலும் சரி ஒட்டுமொத்தமா நான் பாவம் போச்சுன்னா பிரபஞ்சம் போயிடுது எல்லாம் சொன்னாலும் சரி, அங்க இருக்கிறனால ஆழ்ந்த அமைதி அச்சலம் ஆனந்தம். பிறந்தவனுக்கு தனியா புலன்கள் மூலமாகவும் உணர்ச்சிகள் மூலமாகவும் கால தேசங்கள் மூலமாகவும் எண்ணங்கள் மூலமாகவும் பற்றுக்கள் மூலமாகவும் கிடைக்கின்ற இன்பதுன்பங்கள் கிடையாது. குவாலிட்டியே வேறப்பா, வேற நிலைப்பா, அது சதா நடந்துகிட்டு இருக்கு. சொல்லும் செயலும் என்றும் நமது மூலம் இல்லை. உள்ள பேசிக்கிட்டு இருக்கிறவனும் வெளியில விவகாரிச்சுக்கிட்டு இருக்கணும் உடம்பா, மூலம் இல்லை இது. போய் பிளாட்டா தெரியணுங்க, எண்ணம் தான் நம்மளை இயக்கிக்கிட்டு வந்தது, நான் முன்னம் போனிருந்த வினையாலே மூட்டி வைத்தது. இடம் எண்ணம் வந்து மூட்டி வைக்கப்பட்டது எதனால, வினைகள்னால. வினைகள்ன்றது காட்டாறு மாதிரி போயிட்டு இருக்கு, பிரபஞ்சமா ஓடிக்கிட்டு இருக்கு. சூரியனும் கூட இருந்து மறைக்குது, சூரியனை பத்திய நம்மளுடைய சுட்டறிவும் உள்ள இருந்து மறைக்குது, ரெண்டும் ஒரு சேர மறைக்குதுங்க. இது நானுடைய புனைவுங்க. இந்த ஹீரோ படம் புது படம் போய் ஆகணும், நீங்களே உங்களை மறைச்சுட்டீங்க, ஹீரோவும் சேர்ந்து மறைப்பார். இன்னும் சூப்பரா நடிச்சு காமிச்சிருப்பாரு, இன்னும் பணத்தை வாரி அரைப்பீங்க, பாலாபிஷேகமா பண்ணுவீங்க, வித் ஸ்கிரீன் மேல காசா வாரி போடுவீங்க. ஏன்னா அவர் சொல்ற சொல்ற உங்களுடைய உங்களுடைய அந்த விஷ உணர்ச்சிகளுக்கு தீனி போட்டுக்கிட்டே இருக்கார், சத்தியமாக்கிக்கிட்டே இருக்கார், பிரபஞ்சத்தை சத்தியமாக்கி வைக்கிறார். எழுந்த பையன், அம்மா படம் போகணுமா இன்னைக்கு, புது படமா, அவரது ரிலீஸுமா, அதுமா இதுமான் கிளம்புறான், உலகத்தை தூக்கி உள்ள விட்டுக்கிட்டு இருக்கான், தூங்க விட மாட்டேன்றது, எக்ஸைட்டடா இருக்கு. யார் இது இதெல்லாம்? அதனாலதான் எண்ணம் தானே என்றும் என்னை ஏக்கி வைத்ததடா, நான் முன்னம் புரிந்த வினையாலே மூட்டி வைத்ததடா, சொல்லும் செயலும் என்றும் நமது மூலம் இல்லையடா, சுகம் பொங்கும் உறக்கம் தானே என்றும் உள்ளதடா. அப்புறம் காலம் என்ற சூது ஒன்றில் மாட்டிக்கொண்டதடா, சூது கூடவே டைம் ஏதோ உற்பத்தி ஆற மாதிரி, டைம்ல எத்தனாம் தேதிக்கு படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னா முதல்லயே அது ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிச்சு. டேட்டா 14th நவம்பர் தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ். உள்ள ஏங்க ஆரம்பிக்குது, நான் பாவம் உணர்ச்சி மயம் காலம் என்ற சூது, உணர்ச்சி மயமா காலத்துல அப்படியே வச்சுட்டு இருக்கு ஒவ்வொரு செகண்டும், இட்ஸ் கீப்பிங் இட் அப், மெயின்டைனிங் இட் அப் டுவர்ட்ஸ் தட் எக்ஸிக்யூஷன். அந்த கர்மா அதை அனுபவிக்கிறவன் இன்னும் நான் தடிக்க போ, வேற ஒன்றும் இல்லை, நானும் இந்த உருவம் என்று ஏற்றுக்கொண்டதட, அந்த உணர்ச்சி தான் உருவம், இல்லாட்டி அந்த உடம்பு தான் உருவம். மாண்பு கொண்ட ஆன்ம ஞானம் காதில் பட்டதட, அத்தனை மகத்துவங்களும் எங்க இருக்கு, சசங்கத்துக்கு இருக்கு, அது என்னைக்கோ பை மிஸ்டேக் just wrongly one has touched that thread. ஆனாலும் உள்ளுக்குள்ள நல்ல சத்வாசனைகள் இருக்கு, சுபவாசனைகள் இருக்கு, தபால் பிடிச்சிக்கிச்சு. ஒண்ணுதான் கேட்டான், அதுக்கு முன்னாடி அங்க இங்க அலைஞ்சுக்கிட்டு இருந்த பொட்டி பாம்பா அடங்கிட்டான் கம்ப்ளீட்டா. சோ இந்த உலகத்தை உயித்த உய்ய வல்லது உயிக்க வல்லது ஆன்மஞானம் தான், உள்ள திரும்புறது தான், அதுதான் அத்தனை மாண்புகளுக்கும் பெரிய மாண்பு. மாண்பு கொண்ட ஆன்ம ஞானம் காதில் பட்டதடா, மாண்பு கொண்ட ஆன்ம ஞானம் காதில் பட்டதடா.
மருட்சி கொண்ட அகதையும் தான் மடிந்து விட்டதடா. என்ன அதாவது நிறைய பேருக்கு நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க அட்டன் பண்ணிட்டு இருக்கிறவங்களே எனக்கு கான்கிரீட்டா சொல்லுங்க, எனக்கு முடிச்சு வைங்க, முடிச்சு வைங்க, எனக்கு எனக்கு குழப்பமே வேணாம், இதுவா அதுவா. அவங்களுக்கு அப்படியே நான் சொல்றேன், பச்சையா சொல்றேன், உள்ளுதான், உள்ள இருக்கிற அச்சலம் மௌனம், அதில் தான் போய் முடியும். முடி தீரனா நெல்லு, 24 hours குடு, உனக்காச்சு உன்னுடைய இது ஆன்மஞ்சானம் அடையிறதுச்சு, இறங்கு கோதால். அப்படி கேட்கறவங்க இருக்காங்க. அதுதான் மருட்சி செய்த அகந்தை, இப்படி அப்படி அப்படி இப்படின்னு, இது உண்மையா அது உண்மையா, என்னென்னமோ உணர்ச்சிகள் உண்மையா, உலகம் உண்மையா, அது இது எல்லாம் கேட்கறதெல்லாம் ஒரு முடிவுக்கு வருது, அதுவும் மடிஞ்சிடும், ஓய்ந்து விடுகின்றான். அவ்வளவுதான் இந்த பாட்டு. மருட்சி செய்த அகந்தையும் தான் மடிந்து விட்டதடா, மெய் கொண்டதனால் பொய் சென்றதடா, உள் நின்றதனால் தன்னை கண்டதடா, உள் நின்றதனால் தன்னை கண்டதடா. இப்ப வந்து இன்னொரு கேள்வி இருக்கு. இந்த வாசனைகளற்ற மனம் வந்து பரம்பொருளா திகழத்துன்னு சச்சமத்துல நிறைய தடவை நீங்க சொல்லிருக்கீங்க. இந்த இந்த மனம் வந்து அது உள்ளேயே தங்குற தகுதி அடைஞ்சு தன்னுடைய சொரூபத்தை பாக்குற தகுதி அடையறதுக்கு பதிலா அது வந்து ஒரு கைதி கூண்டு மாதிரி ஆகி அவனை வந்து ஒரு கைதியாவே மனத்தால அவன் வந்து மென்மை அடைஞ்சு, ஏன்னா எவ்வளவோ பில்லியன் இயர்ஸா அது வந்து எவல்யூஷன்ல மேம்பட்டு வந்த ஹியூமன் மைண்ட் வந்து அது தன்னை உணர்ந்து அது தன்னோட சொரூபத்தை பாக்குற அந்த தகுதிய அது பெற்றிருக்குங்கிறத அவன் அறியாம அத வந்து ஒரு கூண்டா மாத்தி அது பை ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் it can be realized that the mind is not a cage anymore and actually there is no prisoner inside but he has become a prisoner ena the manathoda the transcending power therinjikama the mind has almost become a cage where actually there is no prisoner inside and the mari and the manamgra and the cage kulla maatinda or nalaila da adu ஹியூமன் மைண்டை வச்சிருந்து அவன் தந்திக்கிறான். அவன் எவல்யூஷனரிலி அவ்வளோ தூரம் வந்து அவ்வளோ டாப்ல இருக்கிற அந்த ஒரு ஆர்கிடெக்சர் வந்து ஹியூமன் ஆர்கிடெக்சர் வந்து இப்போ வந்து அந்த மனத்தாலேயே வந்து அது சீரழிஞ்சு போடுது. அந்த அன்கேப்ட் அன்ரூலி மைண்ட் ஹேஸ் ஆல்மோஸ்ட் பிகம் அ கர்ஸ் தட் ஹீ இஸ் நாட் ஏபிள் டு ட்ரான்சண்ட். அது மட்டும் இல்லாம இந்த பொறி பத்தி பேசிட்டு இருந்தோம், ஐம்பொறிகள் பத்தி பேசிட்டு இருந்தோம். அப்ப வந்து எனக்கு என்னப்பட்டதுன்னா அந்த மீன் வந்து ஒரே ஒரு அந்த புழு தூண்டில மாட்டி இருக்கிற அந்த ஒரு புழு காசப்பட்டு தான் உயிரை விடுறது. ஒரே ஒரு பொறி கண்ணால பார்த்து வீட்டில் பூச்சி வந்து வெளிச்சத்துக்கு காசப்பட்டு உயிரை விடுறது ஒரே ஒரு பொறி தான், கம்ப்ளீட்டா அது தன்னையே அழைக்க வேண்டியதா இருக்கு. இங்க 5 times more 5 பொறிகள் இருக்கு, 5 times more. ஒரு நிமிஷம், 5 times more. அது மட்டும் இல்லாம ஏன்னா 5 பொறிகளா இருக்கிறதுனால அப்ப அந்த சிச்சுவேஷன் இந்த கிரேவ் சிச்சுவேஷன் ஹியூமன் பீயிங் இஸ் ஃபேஸிங் அதை வந்து அவன் விளங்கிட்டு ஆக வேண்டியிருக்கு. பிகாஸ் ஒரு பொறியிலேயே நம்ம மாட்டின்றாலே ஃபினிஷ் ஆயிடுறது நிலைமை. இங்க வந்து 5 times more. அது மட்டும் இல்லாம இந்த 5 பொறிகள் வந்து இதனுடைய டேட்டாவை வந்து ப்ராசஸிங் ஃபேக்டரியா இருக்கிற அந்த மைண்டு கொடுக்கறது அது வந்து தன்னோட பழைய டேட்டாவெல்லாம் வச்சு இன்னும் காம்ப்ளிகேட் பண்ணி அவன் வந்து ஹி லிட்ரலி பிகம்ஸ் அ பிரிசனர் இன்சைட் ஹிஸ் ஓன் மைண்ட் இன்ஸ்டெட் ஆஃப் லவ்விங்லி காண்டெம்ப்ளேட்டிங் தட் ஹிஸ் மைண்ட் கேன் லிபரேட் ஹிம். அந்த அது அது இப்ப நீங்க சொல்லிட்டு இருக்க 5 பொறிகள் பத்தி பேசும்போது பகவானும் மனத்தை அன்றி உலகுண்டோ வரைன்னு அந்த சொல்லும் போது கம்ப்ளீட்டா வந்து அந்த மனம் அவனோட மன உலகமாவே இருக்கு அவன் மனம். அவன் அதுக்குள்ள ஒரு கேரக்டராகவே ஒரு கேரக்டராகவே உலவிந்து தன் ஒரு பிரிசனராகவே வந்து எத்தனை வருஷம் வச்சு எவ்வளோ பிரிவுகள் வச்சிருக்க போறானோ தெரியாம அது அது எண்ட்லெஸ்ஸா போயின்னு இருக்கு. அதனால வந்து 5 பொறிகள் மட்டும் இல்லாம
இந்த மனம்ங்கிற ஒரு பெரும் பொறி, இந்த டேஞ்சரஸ் த இம்மென்சிட்டி ஆஃப் திஸ் மைண்ட், அதனுடைய அந்த பொறியோட இந்த வீரியம் வந்து நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப அமேசிங்கா இருக்கு. இந்த சத்சங்கத்து மூலமா வந்து அந்த மனத்தோட டெப்த் அட் வேரியஸ் ஆங்கிள்ஸ், நீங்க வந்து அந்த தாட் லெவலா இருக்கட்டும், ஃபீலிங், சென்சேஷன் அப்படின்னு வேரி டைமென்ஷன் ஆஃப் மைண்ட வந்து பாக்குறதுக்கு உண்டான அந்த டைவர்சிஃபைடு அந்த அப்ரோச் வந்து ரொம்ப தெள்ள தெளிவா நம்ம விளங்கிட்டு வரும். அதனால இந்த இம்மென்சிட்டி ஆஃப் மைண்ட் ஆஸ் அ ட்ராப், அதர்வைஸ் இட் ஹாஸ் டு help one to transcend. If it is not used in that proper way, it becomes a tremendous trap. அது வந்து அவனை மீட்கவே முடியாத ஒரு நிலைக்கு அவனை வந்து ஒரு மாதிரி ஸ்கீசோஃப்ரெனிக்காவே அவன் மாறுற மாதிரி குட்டையிலேயே ஊறி 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 வந்து அதுலேயே சுகம் கண்டு நோன்லேயே பெருமை கண்டு இந்த மாதிரி ஒரு மனம் வந்து அன்கெப்ட் மைண்ட் ஆல்மோஸ்ட் பிகம்ஸ் அ கர்ஸ் ஃபார் அ ஹியூமன் பீயிங். நல்லதும்மா, ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. என்னன்னா உங்களுடைய இதை பண்ணணும், மியூட் பண்ணணும். இவ்வளோ இவ்வளோ மாயாஜாலமான அஞ்சு பொறிகள், ஐந்து புலன்கள், இதுவே வந்து பிரபஞ்ச மனமாக ஃபிக்ஸ்டாக, பிரபஞ்ச மனமும் தனி மனமும் வேற இல்லை. ஆனால் இவன் வந்து நான் பாவத்தில் சிக்கிக்கிட்டு உடலாக தன்னை நினைக்கிறதுனால பிரிபடுகின்றான். பிரபஞ்ச உணர்ச்சிகள்லாம் இவனுக்கு பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒரு மாங்கனி, பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒரு சுகந்தம் அப்படின்ட்டு எல்லாத்துலேயும் பிரிபடுறான். அப்புறம் இன்பங்கள் எல்லாத்துலேயும் பிரிபடுறான். அப்புறம் செக்ஸில் பிரிபடுறான். செக்ஸில் கூட வந்து பெண்ணிடம் இன்பம் இருக்கின்றதுன்னு ஆண் நினைக்கிறான், ஆணிடம் இன்பம் இருக்கின்றது, பாதுகாப்பு இருக்கின்றது பெண் நினைக்கிறா. இப்படி அந்த இருக்கிற நினைப்புகள் எல்லாம் கூட, செக்ஸ் எல்லாம் கூட, எல்லாமுமே நான்பா. அதனால தான் அவங்களுக்கு வந்து சகஜமாக என்ன ஆயிடுறது, ஒரு இயற்கையாகவே துறவு போல சித்திக்கின்றது. ஆனால் ரிஷிகள்லாம் மனைவிகளோட வாழ்ந்தவர்கள், ஒரு விஞ்ஞானமாக்கி கொடுத்துருக்காங்க இந்த இந்து தத்துவத்தில். அதுதான் நம்ம இங்கே உணரும். ஸோ எல்லா புலனிபங்களும் தாம்பத்திய இன்பம் வரைக்கும் எல்லாமுமே நான்தாவ சேட்டைகள். ஆக்சுவலாக ஒருவன் நான் இந்த மனத்தை கடக்கிறது, புலன்களை கடக்கிறது, மன புலன்கள் தான் உலகம், பிரபஞ்சமாகவும் இருக்கு. நாம் அனைத்து உறவுகளையும் மனதிற்குள் தான் தாங்கி கொண்டிருக்கின்றோம். விசாரிச்சு பார்த்தா நானே இல்லாத இடத்துல உறவுகள் எங்க இருந்தது? இதெல்லாம் பொய் அன்பு, இதெல்லாம் பொய்க்காதல். எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக ஆதாரமாக இருக்கிறது அந்த பரம்பொருள், பேரறிவு, பேரறிவு, பேருணர்வு. அது ஒன்று ஒண்ணுதான் ஒருவனுடைய பர்பஸ்ன்ற அளவுக்கு போகும் பொழுதுதான் வந்து பிரபஞ்சம் பூராவுமே வந்து இங்கே சுபிட்சம் அடைகின்றது. சோ இந்த இது இது பூராவும் வந்து லிங்க் பண்றது நான் தான். பகவானுடைய பாயிண்ட் இவ்வளவே, இதுதான் நான் தான். அதை பார், உள்ளும் கிடையாது, விலையும் கிடையாது, எதுவும் கிடையாது, தனி உணர்ச்சி கிடையாது, தனி புலன் இன்பம் கிடையாது. இப்படித்தான் நீங்கள் வந்து காமத்தை அடக்க முடியும். காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம், ஆறு பெரிய மேஜர் ரீடிங். இதுக்குள்ளே குட்டி 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 குட்டியாக கோடிக்கணக்கானது இருக்கு, கோடிக்கணக்கான உணர்ச்சிகள் இருக்கு. எல்லாவற்றையும் கடப்பதை தான் நீங்கள் இப்போ சும்மா இரு சொல்லறல்ல, பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதை தவிர இந்த பிரபஞ்சத்துக்கு முடிவான ஒரு ஒரு விஞ்ஞானம், ஒரு கடவுள் விஞ்ஞானம், ஒரு யதார்த்தமான விஞ்ஞானம், இதற்குத்தான் ஒவ்வொரு நம்மளுடைய எனர்ஜி பூரா இதுக்கு தான் போகும். சத்சங்கத்தை நுட்பமாக விஞ்ஞானி மனக்கொண் கொண்டு விஞ்ஞானியாக ஒவ்வொருவரும் விஞ்ஞானி, ஆணும் பெண்ணும், 10 வயசு குழந்தையிலேன்னு நான் சொல்றேன். எண்ணத்துக்கு உண்மை இருப்பு இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா போட்டி பொறாமை, காமம், குரோதம், லோபம், சோகம் எல்லாம் போடும், எல்லாம்
போயிடும்னா வந்து நம்ம வந்து வர்ச்சுவை கல்டிவேட் பண்றதுக்கு பண்ணல, வெறுப்பு இல்லப்பா. வெறுப்பு இல்லை, இதுதான் அடிப்படை விஞ்ஞானம். அதனால சும்மா இரு சுரூபமாய் அப்படின்றத சதா சரணடைவோம். நேதிக்கு பார்த்தா மாதிரி ஆன்ம ஞானம்தான் கல்கி அவதாரமே. உங்கள் உள்கண் விழிப்பு தான், ஆன்ம ஞான விழிப்பு தான் இந்த பிரபஞ்சம் சத்தியயோகமாகவும் கல்கி யோகமாகவும் மாறுவதற்கான ஒரே இது, வேற ஒன்றுமே கிடையாது. இதனால் என்னென்னலாம் பயன்கள்ன்றத வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்சி பாருங்களேன். இது வந்து நீங்கள் பிறந்த பிறப்புக்கு முன்னாடியே நடக்கிறது, பிறப்பே இங்கே இல்லை, இது நடக்கிற இடத்துல பிறப்பு இல்லை. நீங்கள் பிறந்தவராக இதை பண்ணலை, கண்ணை மூடி பண்ணும்போது ஃபஸ்ட்டு பிறந்தவராக இல்லை, தாயுமானவன் தாயுமானவனாக இல்லை, ஜானகி சீதாராமன் ஜானகி சீதாராமனாக இல்லை, அப்படியே நடந்து கொண்டு இருக்கின்றார். ஸோ பிறந்தவராகவே இல்லை. சரி, பிறந்தவர் எதுவாக பிறக்கின்றார்? ஒன்று இந்துவாக பிறக்கின்றார். இந்துன்றது இங்கு வந்து இவர்கள் சூட்டப்பட்ட ஒரு அடைமொழி, மத அடைமொழி. அது மதம் கூட கிடையாது, இல்லாத மதம் வேற ஆக்கிட்டாங்க. அதே போலதான் இஸ்லாம், அதே போலதான் கிறிஸ்டியானிட்டி, அதே போலதான் பார்சி, சிந்தி, ஜூஸ், என்னென்னமோ ஏகப்பட்ட அத்தனை மதங்கள், ஜூடாயிசம், ஜென், ஏகப்பட்ட. அதற்கப்புறம் தான் வந்து அந்தந்த வட்டார மொழிகள், அந்த தேசத்து மொழிகள், அது மேல இருக்கிற பற்றுக்கள், அது மேல இருக்கிற ஒரு கவர்ச்சி மோகம். அப்புறம் அங்க வந்து துறைகள், பலவித துறைகள்ல, பலவித தொழில் கலைகள்ல, ஸ்கில்ஸ்ல, எல்லாவற்றிலையும் தோய்ந்த உள்ளங்கள் எல்லாம் பின்னாடிதான் அனைத்து கூட்டங்களும் எழப்போகின்றது. அதற்கு முன்னால் இருப்பது இது ஒன்றுதானே விஞ்ஞானமா இருக்க முடியும். இவைகள் எல்லாம் விஞ்ஞானம் என்ன ஆயிப்போச்சு, தனி விஞ்ஞானம் ஆயிப்போச்சு, விசேஷ விஞ்ஞானம். மதத்துக்கோசரம் பற்று, மதத்தின் மேல் பற்று, மதத்தின் மேல் பற்றுன்னா பிரிஞ்ச சித்தாந்தம், எழுந்தவனுக்கு என்னென்னமோ கொள்கை, நல்லது கெட்டதுகள், அதுல அதுல ஒரு குரூப். அப்ப என்ன ஆயிடுது, 1 கோடி பேர் வந்து ஒரு மதத்தை சார்ந்தவங்கன்னா மாப் மென்டாலிட்டி, மாப் மென்டாலிட்டி, குரூப் மென்டாலிட்டி, அதுதான் அவனை, அது வந்து எப்போ உடையக்கூடியதா வேற இருக்கு. அவனுக்கு உள்ள இருக்கிற பொருள் வந்து பெரிய பொருள், உணர்ந்தவன் உணராதவன் இல்லாமல் எல்லாராகவும் இருப்பது எது, ஆன்ம பொருள். ஆனா இவனை உணர வைக்காமல் பிரித்து வைத்திருப்பது எது, அவரவர்களுடைய மதம், அவரவர்களுடைய இனம், அவரவர்களுடைய ஜாதி, அவர்களுடைய ஆண் உடல், அவரவர்களுடைய பெண் உடல், அவரவர்களுடைய பிறப்பு, வாழுதல், அதில் மோசமான சூழ்நிலைகள் பெறப்பட்ட வாழ்க்கை, நல்ல இணக்கமான சூழ்நிலைகள் கொண்ட வாழ்க்கை, பணம் கொண்ட வாழ்க்கை, பணம் இல்லா வாழ்க்கை, சகல வித்தியாசங்களும் பிறப்பு இறப்புலேந்து, இரட்டைகள்லேந்து, நான் இந்த மதம் நீ அந்த மதம், நான் நெட்டை நீ கூட்டை, உடம்புல மனத்தில் இருக்கிற அனைத்து உணர்ச்சிகளில் அந்த குரூப் மென்டாலிட்டியில் அதில் கிடைக்கிற பாதுகாப்பில், வி ஆர் ஆல் செக்யூர்ட், வி ஆர் ஆல் கெட்டிங், அவர் கண்ட்ரி இஸ் பேயிங் பென்ஷன் டு ஆல் ஆஃப் அஸ், உங்களது பாவம், அன்டெவலப்டு கண்ட்ரி. எப்போ பாரு பட்டினி சாவு, சக்கலமும் இரட்டை உணர்ச்சிகள், யார் யாரோ பண்ணுறாங்க. இதே புத்தியாக பிறந்த உடல், தேகத்தை, புத்தியை, புத்தியில் அந்த தேகத்தை நான் பாவமாக மாற்றிய உடலால் அடைபெறுகின்ற போராட்டங்கள், இது போறது வந்து இப்ப ஏற்பட்ட ஞானம் கொடுத்துருக்கோம். அப்படின்னா எந்த அரசையும் கடந்து நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க, எந்த தேச எல்லைகளையும் கடந்தது உங்களுடைய சும்மா இரு சொல்லற, எந்த மொழியையும் கடந்தது, ஆனா மொழிகள் எல்லாம் இதற்குள் இணக்கமாக வந்து அமையும். ஒரு மொழியில தானே இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கோம் நம்ம, சோ வந்து அமையும். ஸோ அவ்வளவே இந்த இதனுடைய அருமை, பெருமை. நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறது லேசப்பட்ட விஷயம் இல்லை, கண்களை மூடி நீங்கள் இருக்கிற தூய வெளி, தூய இருப்பு, தூய அச்சலத்தன்மை, தூய மௌனம், அதற்கு ஈடு இணை இந்த பிரபஞ்சத்தில்
எதுவுமே இல்லை, என்ன நீங்களே சொல்லு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. உடனடியாக கண்களை மூடிக்கொண்டு ஆரம்பியுங்கள். நான் கண்ணை திறக்க சொல்லும்போது திறக்கும். கண்களை மூடியே வைத்துக் கொண்டிருங்கள். மனிதனாக எடுத்த இந்த பிறவியில்தான் இப்பேற்பட்ட அரிய ஞானம் உணர்த்தப்பெற்று பொய்ப்பிரபஞ்சம் வீழ, தனி நான் பாவம் வீழ, அனைத்து இரட்டை உணர்ச்சிகளையும் கடந்து சுரூப சுகத்தில் தோய்ந்து இந்த உடல் வாழ்க்கையையும் கடைசி மூச்சு வரைக்கும் வாழக்கூடிய அந்த அரிய வாய்ப்பு வந்து கிடைக்கின்றது. இது உலகத்தினுடைய எந்த விதமான மயக்கங்களுக்கும் எதற்குமே ஆட்படாத ஒரு பெரிய தெளிவு. இதை மனிதன் ஒருவனே அடைய முடியும். இதைத்தான் நமது மகரிஷிகள் நன்கு கொடுத்துள்ளார். இதை வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் அனுபவித்து நீங்கள் சொல்லி கொடுக்காம அவரவர்களாக உங்கள் குடும்ப உறவுகள் அனைவரும் உங்களை சூழ்ந்து உங்களிடம் கேட்டு தெளிவு பெற்று தாங்களும் ஆட்கொண்டு நீங்களும் உங்கள் உறவுகளும் அனைவருமே வெளி உலகத்திற்கும் எடுத்து சென்று இப்படி பை வேர்ட் ஆஃப் மவுத், பை வேர்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், பை ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் விச் யூ அண்டர்கோ, தட் ஒன்லி ஹாவ் டு ஷேர் இட் வித் த வேர்ல்ட். That will have to be explained to this world, that something has happened to this man. This man seems to be always calm, pious, lovable. இதெல்லாம் வந்து இதனுடைய அறிகுறிகள். இதெல்லாம் தெரியும். மிக மிக மெதுவாக 5-6 சுவாசங்கள் எடுத்து உள்ளங்கைகளால் உள்ளங்கைகளை கண்களால் கண்கள் மேல் வைத்துக்கொண்டு பிறகு முகத்தை வார்ம் அப் செய்து கொண்டு கண்களை திறந்து விடுங்கள். உங்கள் அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். சனி ஞாயிறு 2 நாட்களும் வேண்டாம். நீங்களும் உங்கள் குடும்பத்துடன் கோலாகலத்துடன் ஈடுபடுங்கள். அப்பொழுது கூட இதை நழுவிடாமல் உள்ளே இருந்து கொண்டே செய்யுங்கள். முழுமையான ஆட்படுதல் அங்கே இருந்து கொண்டே இருக்கட்டும். நாம் வந்து திங்கட்கிழமை மாலை சந்திப்போம். அடுத்த வாரம் வந்து இன்ஸ்டெட் ஆஃப் சாட்டர்டே அண்ட் சண்டே திங்கட்கிழமை ஒரு நாள் இன்னும் சேர்த்து நம்ம அனைவரும் கூடும். இத்துடன் நான் ஐ வில் ஹேண்ட் ஓவர் த பிளாட்ஃபார்ம் டு திரு ரங்கதுரை.